ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி கொண்ட எல்லாரையும் வரவேற்கிறோம். ஸ்ரீமதி மாதாஜி நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீமதி மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரபு. ஓகே, எப்போ பாரு. ஒரே நிமிஷம், ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணலாம், எல்லாரும் வரைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீகாந்த் பிரபு, ஸ்ரீகாந்த் பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அன்னவர் பிரணாம். ஜெய பிரபுபா. எல்லா எல்லாரும் பிரணாம். ரொம்ப ஜெய நாளாச்சு பிரபுபாத். பார்த்து. ஆ பிரபு, இப்பதான் என்ன ஓகே, என்ன என்ன டைம் உங்களுக்கு? இப்போ 7 AM பிரபு, என்ன பிரபு? 7 AM பிரபு காலையில. ஏஎம்மா? ஓகே ஓகே. அப்போ வீக்லி வரலாமா பிரபு? வீக்லி ஒன்ஸ். ஆ எஸ் பிரபு. ஆ, வந்து ஜாயின் பண்ணுங்க. வீட்டில் எப்படி இருக்காங்க? ஆ ஆல் குட் பிரபு. நேற்று ஆக்சுவலி நேற்று ஏகாதசி, இன்னைக்கு வந்து டைம் ஜோன் டிஃபரன்ஸ். ஆக்சுவலி சதீஷ், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் பிரபு. சூப்பர். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் முடி கண்டிப்பா ஒன் சாண்ட் பண்ற மாதிரி பண்ணலாம். ஓகே. விசாகா மாதாஜி வந்திருக்கிறீங்க, தனஞ்சயன் பிரபு வந்திருக்கிறீங்க, சரவணன் வந்திருக்கிறாங்க. ஓகே, ஒரு நிமிஷம், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். பகவத்கீதை லிங்க் சேம் லிங்க் தான் தெரியுது. அட்லீஸ்ட் அதை ஷேர் பண்ண கிளாஸ் இருக்கா இல்லையான்ற கன்ஃபர்மேஷன் தான், வேற ஒன்றும். ஆக்சுவலி வார வாரம் வந்து மேம் எல்லாத்துக்குமே சொல்ல நினைச்சேன். வார வாரம் வந்து நான் 99% கிளாஸ் பண்ண மாட்டேன், நல்ல வர அரேஞ்ச் பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் கோயிலில் கொஞ்சம் காங்க்ரீட் ஒர்க், அதனால கொஞ்சம் நான் பிஸி ஆயிட்டேன். ஸோ எல்லாருக்கும் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், மோஸ்ட்லி 99.99% அந்த கிளாஸ் கேன்சல் ஆகாது. இல்லாட்டி அரேஞ்ச் பண்ணிடுவேன், அதனால அதே லிங்க் தான். அதனால நீங்க தைரியமா 6:30 வந்துடலாம். ஃபுல் பயங்கர பிஸி. காலிலேருந்து ஒரு கோயில ஃப்ளோரிங் போட்டுட்டு இருந்தோம், ஒரு 300 பேக் சிமெண்ட் காலிலேருந்து போட்டாங்க. ஸோ இன்னைக்கு அத்தியாயம் 5 ஸ்லோகம் 15 பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமா 5 வாரமானு தெரியல, ரொம்ப லாங்கா வந்து அந்த புரஞ்சனோட கதையை பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது இப்போ லாங் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த புரஞ்சன் கதை. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை கொஞ்சம் சம்மரி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பேசிக்கலி நம்ம எங்கே இந்த ஸ்டார்ட் பண்ணோம்னா, 514 வந்த இந்த உடல் என்னும் நகரம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு தான் நான் அந்த நகரம்னோடனே எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்துல
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உமஜானத்திமிராந்தஸ்ய ஜானாஞ்சன சிலாகய சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாஞ்ச ஸ்ரீரூபம் சாக்கஜாதம் சகலரகுநாதான்விதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் வரஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சலிதா ஸ்ரீவிசாகாம்பிதாஞ்ச ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபீஷ கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதே தாப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ஷமானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே வாஞ்சாகல்பதரூபியஶ்ச கிருபா சிந்துபியே வச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தீனாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே. மீண்டும் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை கீதை காட்டும் பாதை நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாரையும் வரவேற்கிறோம். குறிப்பா முதல் முறை வந்தவங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தவங்க, எல்லாரும் வரவேற்கிறோம். ஸோ பேசிக்கலி போன அத்தியாயம், போன ஸ்லோகம் 5:14, அதுல உடல் வர உடல் எனும் நகரம் அப்படின்னு புரோபாத அவங்க கொடுக்குறப்போ புரஞ்சனுடைய கதை எனக்கு ஞாபகம் வந்து, அந்த புரஞ்சன சரித்தம் அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாபிக்லயே நான் போனேன். ஸோ இப்ப அதை ஒரு ஷார்ட்டா சுருக்கமா ஒரு 5 நிமிஷம் அதை விளக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். உடல் அப்படிங்கிறது வெறும் சதை, வெறும் வெறும் கவர் மட்டும்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஆன்மா அப்படிங்கிறது இயல்பாகவே அது வைகுண்டத்துக்குரிய வைகுண்டவாசி. நம்ம எல்லாருமே வைகுண்டவாசிகள், ஆன்மீக உலகத்தினுடைய பிரஜா, அங்கே உள்ள குடிமக்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கடவுளாக ஆசைப்பட்டு, அதாவது அனுபவிப்பாளனாக ஆசைப்பட்டு, சேவகன் முதலாளியாக, சேவகனாகிய நம்ம முதலாளி அப்படிங்கிற பகவானுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த உலகத்துக்கு நம்ம வர்றோம் இல்லையா, அப்பதான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்ப இதான் என்ன சொல்றாங்க, புரஞ்சன சரித்திரத்துல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புரஞ்சனா அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னா, அவன் சுத்திக்கிட்டே இருக்கானா, வாழ்றதுக்கு ஒரு சரியான இடம் தெரிய அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தாங்க. புரஞ்சனான்னா யாருன்னு நம்பதான், புரஞ்சனா, புரஞ்சனா வெளியில வசிப்பவன், அதாவது வைகுண்டத்தை விட்டுட்டு வெளில வெளில வெளியில வசிக்கிறான் இல்லையா, அதனாலதான் புரஞ்சனா வெளியில் வசிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப வாழ்வதற்கு தகுந்த ஒரு இடத்த தேடிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்மா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உடலை தேடுது. ஏன்னா இந்த உலகத்துக்குள் இருக்கிறது உடல் அப்படிங்கிறது அவசியம். ஆன்மீக உலகத்துல ஆன்மீக உடல், பௌதிக உலகத்துக்கு பௌதிக உடல் தேவைப்படுது. அப்ப இந்த பௌதிக உடல் ஒரு சரியான உடல் தேர்ந்தெடுக்குது. பல்வேறு உடல்களை பார்க்குது, எதுவுமே அதுக்கு பிடிக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம், மிருகமா பறவையா அந்த மாதிரிலாம் உடம்பு எடுக்கிறோம், அதுல அவ்வளவு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கல. கடைசியா பாத்தீங்கன்னா மனுஷ பிறவி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது, அதுவும் பாரத பூமியில கிடைக்குது. அதுதான் என்ன சொல்றாங்க, பாரத பூமி வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை அவன் பார்த்தான், பஞ்சசீலா நகரத்தை அவன் பார்த்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நகரம்ங்கிறது உடல், உடல் ஒன்று கிடைச்சது, மனுஷ உடம்பு கிடைச்சது அப்படிங்கிறது தான் அப்படி சொன்னாங்க. புரஞ்சனுக்கு மனுஷ உடம்பு கிடைச்சது. அப்ப அந்த மனுஷ உடம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுல வந்து மொத்தம் 6 வகையான சேவர்கள் அவனுக்கு இருக்கிறாங்க அங்க, அது 11 வகையான சேவர்கள், 11 வகையான சேவர்கள் இருக்கிறாங்க. அது என்னன்னா 5 புலன்கள், அப்புறம் புலன் நுகர்ச்சி பொருட்கள், அதாவது என்னது புலன் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது பார்த்தல் கேட்டல், பார்க்கும் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சொல்லக்கூடிய அந்த செயல், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கருவிகள் கண்ணு மூக்கு வாய், அது அதே மாதிரி அது 11. அதுக்கப்புறம் அந்த அந்த நகரத்தை வந்து ஒரு பாம்பு காவல் காத்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பாம்பு அப்படிங்கிறது என்ன, யாருக்காவது ஞாபகம் இருக்கா, அந்த பாம்பு எதை குறிச்சது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த அஞ்சு அஞ்சு வாயு, ஏதோ பிராணா அப்புறம் அபானா அந்த மாதிரி விபானா சமானா உதானா, கரெக்ட், வியானா, இன்னொன்னு வியானா, மொத்தம் 5. சோ 5 வகையான அந்த அந்த
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம உடம்ப பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய ஐந்து வகையான வாயுக்கள்னா என்ன சொன்னாங்க, அஞ்சு தலை பாம்பு அப்படின்னு ஒப்பிட்டாங்க. அஞ்சு தலை பாம்பு வந்து நகரத்தை காத்துட்டு இருக்கு, அப்படிப்பட்ட நகரத்துக்குள்ள அவங்க வராங்க அப்படின்னு பார்த்தோம். நகரத்துக்கு மொத்தம் 9 கேட் இருக்கு, வாசல்கள் இருக்கு. அது வந்து இந்த ஓட்டைகள், உடம்புல உள்ள 9 துவாரங்கள், 9 துவாரங்கள் அல்லது 9 கேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க ஒரு அழகான பெண் ஒருத்தங்க இருக்கிறாங்க, தன்னந்தனியா இருக்கிறாங்க. அந்த பெண்ணை அனுபவிக்க ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா புத்தி. அதாவது நம்ம எல்லாருக்குமே புத்தி இருக்கு, புத்தி இல்லாம இல்லை. இந்த நகரத்துக்குள்ள வந்துதான் அவளுக்கு புத்தி இருக்கு, இல்லைன்னா புத்தி கிடையாது அப்படின்லாம் கிடையாது. இயல்பா புத்தி இருக்கு. அது என்ன புத்தினா ஆன்மீக புத்தி. நம்ம புத்தி ஆன்மீக புத்தி, பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், ஒரு சேவகனா இருக்கக்கூடிய புத்தி. ஆனா எஜமானன் ஆகணும்னு சொன்னா அதுக்கு நம்ம வேற மாதிரி யோசிக்கணும், வேற மாதிரி கத்துக்கணும், வேற மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சுக்கணும். அதுதான் பௌதிக புத்தி. அதனாலதான் அந்த பெண்ணை பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அனுபவிக்கக்கூடிய ஆசைங்கிறது இயல்பாவே பெண்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இயல்பு. ஆணை விட பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு ஆசைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ அதனாலதான் பெண்ணுக்கு ஒப்பிடுறாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த பெண் தன்னந்தனியா இருக்கிறாங்க, அவளுக்கு கணவன் இல்லை, ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் போய் அந்த பெண்ணை ஏத்துக்கன்னு கேட்கிறான். அந்த பெண் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அப்போ சரியா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் இந்த பௌதீக புத்தியை சேர்த்துக்கிட்டு பௌதீக ஞானத்தை பெற்று இந்த பௌதீகமான விஷயங்களை பத்தி மட்டுமே கவலைப்படுறான். அப்ப காலையில இருந்து ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த உடம்பை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, உடல் சம்பந்தப்பட்டவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்படியே வந்து மனைவி கூடவே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவன் சில நேரத்துல மனசு கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அவன் ஒரு தடவை மனைவி விட்டுட்டு அவன் வேட்டையாடுறதுக்கு போறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பொருள் சேர்க்கறதுக்காக நம்ம அலைகிறோம். அப்ப என்ன செய்யறோம், பொருள் சீக்கிரத்துக்கு நம்ம காலில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக பல நேரங்கள்ல மற்றவங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலை, மற்றவங்களை சுகம் துக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வருது. அப்ப அதுல நம்ம என்ன செய்யறோம், பல்வேறு உயிரினங்களை வதை பண்றோம், பல்வேறு பேர் கஷ்டம் கொடுக்குறோம். அப்ப பாவ காரியங்கள் அப்படிங்கறது செய்ய ஆரம்பிக்கிறோம். அதான் என்ன செய்யறாங்க, வேட்டையிடுறதுக்கு கம்பேர் பண்ணாங்க. அந்த ராஜா வேட்டையிடுறான், வேட்டையாடுறான் அப்படின்னு சொன்னாங்க. வேட்டையாடுறதுன்னா என்ன, மற்ற உயிரை துன்புறுத்துறது இல்லைன்னா கொலை செய்யறது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஆனந்தத்துக்காக நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்துறோம், அப்ப அதனால பாவங்கள் அப்படிங்கறத செய்யறது அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்த்தோம். அப்ப திருப்பி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி மனைவி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. மனைவி கூட இணைஞ்சிடலாம், மனைவியோட இணைஞ்சு பல்வேறு குழந்தைகளை பெற்றுக்கலாம். அப்ப அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் பேரப்பசங்க வராங்க, கொள்ளு பேரங்க வராங்க, கொள்ளு பேத்தி வராங்க. அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமா பௌதீகமா போயிட்டு இருக்கு. அப்பதான் இன்னொரு விஷயம் பேசுறோம். என்ன விஷயம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கந்தர்வ ராஜன் ஒருத்தர் இருந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த கந்தர்வ ராஜன் அவனுடைய பேர், அவன் யாருன்னா அவன் தான் காலம், அவன் தான் காலம். அவன் பேரு அந்த வேகா, பேர மறந்துட்டனே, வேகா. தவிர்க்க முடியாத வேகத்துல ஓடக்கூடியவன், தடுக்க முடியாத அர்த்தத்துல வரக்கூடிய வார்த்தை, பேரை மறந்துட்டேன். அப்ப அந்த சண்டவேகன், கரெக்ட், சண்டவேகன், சண்டவேகன் அப்படிங்கிறவன் அந்த காலம். அந்த காலம் என்ன பண்றான்னு சொன்னா, அவன் தன்னுடைய போரை, தன்னுடைய படைய திரட்டிக்கிட்டு அவன் வந்து நகரத்தை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வரான். அப்போ அந்த சண்டவேகன்ங்கிறவன் காலம், அவன் எப்ப நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்கு வரான்னா, நம்ம பிறந்ததுல இருந்தே நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்கு வரான். காலம் வந்து நம்மளை இந்த உலகத்துக்குள்ள வந்ததுல இருந்தே நம்மளை அந்த உடம்பை விட்டு பிரிச்சு முயற்சி செய்யும். அதுதான் அந்த காலத்தோட வேலை. காலம் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நொடியுமே நம்மளுக்கு கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு, நோய்வாய்ப்படுறதுலேருந்து பல்வேறு கஷ்டங்கள் நம்ம பிறந்ததுலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம உடம்பு புதுசா இருக்கிற காரணத்தினால அதுல உள்ள பாம்பு ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப இளமையா இருக்கு. அவர் ரொம்ப காலங்காத்தாலும் வேலைக்கு போறப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா, நேரமாக நேரமாக நம்மளுக்கு சோறு பூக்குறப்ப என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு டயர்டாகுது. அதே மாதிரி அந்த பாம்பு ரொம்ப ஆக்டிவா இருக்கு, அவர் ரொம்ப சத்தியமா சண்டை போடுது. நல்லா சண்டை போட்டு அந்த காலவேகன் கூட போடுறக்கூடிய அந்த சண்டவேகனோட சண்டை போட்டு அந்த நகரத்தை காத்துக்கிட்டு வருது. ஆனால் அவனுக்கு முதுமை அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ ஏன் வயசாகிட்டே போகுது, அந்த பாம்பு ரொம்ப சோர்ந்து போச்சு. அப்போ ஒரு பக்கம் சண்டவேகன் என்ன பண்றான்னா, அந்த பாம்பு கூட ரொம்ப வேகமா சண்டை போடுறான். காலம், காலம் வந்து பக்கத்துல வந்துச்சுன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, காலக்கன்யா அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது யார் அந்த பொண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவதான் ஜரா, அவதான் அது முதுமை. யாருக்குமே முதுமை பிடிக்காது, முதுமைங்கிறது யாருக்குமே பிடிக்காது. அதே மாதிரி அவளையும் யாருக்குமே பிடிக்கல, அவர் யாரும் திருமணம் பண்ணிக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றான்னா, அவன் வந்து ஒரு யவன ராஜாக்கு போய் பாக்குறான்.
அந்த யவன ராஜாவை போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஒன்னா தங்கச்சியா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் யாருன்னா அவன் தான் வந்து இந்த நோய், அதுக்கப்புறம் வந்து இந்த பயம், பயம்ங்கிறவன், அதுக்கப்புறம் அவனுக்கு விஷ்ணு ஜுவரம், பயம் விஷ்ணு ஜுவரம் மூணு பேருமே அண்ணன் தங்கச்சி ஆயிடுறாங்க. அப்போ மூணு பேரும் இணைந்து ஒரு பக்கம் தாக்குதல் போயிடுறாங்க. அவன் என்னாகுது, முதுமை வருது. முதுமை வந்த உடனே நோய் வருது, முதுமை வருது. அப்போ குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த நகரத்துல ஒரு பக்கம் காலராஜா கந்தத ராஜா சண்டை போடுறாரு, காலம் நம்மள பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த முதுமை வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, அப்புறம் பயம் வந்துருச்சு. முதுமை ஆக பயம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும், டைம் பத்துல டைம் முடிய போதுன்னு பயம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு, சண்டை போட முடியல. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாம்பு நகரத்தை விட்டு வெளில போயிடுச்சு. பாம்பு நகரத்தோடு வெளில போயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ராஜா என்ன பண்றான், அந்த அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, அந்த உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, அந்த பஞ்ச அந்த அந்த அஞ்சு விதமான காத்துக்களும் தன்னுடைய செயலை இழந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்ப அஞ்சு விதமான வாயுக்கள் அதனுடைய செயலை இழந்துருச்சுங்கிறப்போ நோய் ரொம்ப அதிகமாயிடும். அந்த உடம்புல அந்த நோய் வந்து ரொம்ப அதிகமாயிடும். பிராணா அபானா விதானா உதானா சமானா உதானா இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யலைங்கிறப்போ அவனுக்கு பல்வேறு விதமான நோய்கள் அப்படிங்கிறது அத்தனைக்கு வர ஆரம்பிக்கும், பல்வேறு சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும். அந்த கப்பம் பித்தம் வாயு இதெல்லாம் வந்து அவனுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவனை கம்ப்ளீட்டா அவனை தோக்கடிச்சு அவனை கட்டி அந்த நகரத்தை விட்டு வெளில இழுத்துட்டு வராங்க. அப்ப அந்த நகரமே தீப்பிடிச்சு எரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம், உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகங்களுமே வந்து வேலை செய்ய கஷ்டம் அனுபவிக்குது. கண்ணு காது மூக்கு வாய் ஒன்னு ஒன்னும் கஷ்டம் அனுபவிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த உடலை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தே ஆகணும். அந்த சூழ்நிலை வரும் பொழுது தன் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் பாக்குறான், எல்லாரையும் பார்த்து நான் உங்களோட போறேன், என்னை யாரு காப்பாத்த போறா, நீ உங்களை யாரு காப்பாத்த போறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த மனைவியை நினைச்சுக்கிட்டே அந்த உடம்ப விட்டுருக்கான். மரணம் அப்படிங்கறத அடைகிறான் அப்படிங்கிறத பார்த்து, அதுக்கப்புறம் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியை நினைச்சு கொண்டு அவன் உடலை விட்ட காரணத்தினால, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் துர்ச்சந்தே கலைவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேயா சதா தத்தாப பாவிதா அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 6 சொல்ற மாதிரி, நம்ம இறக்கும் பொழுது என்ன உணர்வு இருக்கோ அந்த உடல் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால, அவன் தன்னுடைய மனைவியை நினைத்து கொண்டு உடலை விட்ட காரணத்தினால மறுபிறவியில ஒரு பெண்ணா பிறக்கிறான். விதவி அப்படிங்கிற பேர்ல அவன் வந்து பெண்ணா பிறக்கிறான். மலையத்துஜா அப்படிங்கிற ராஜாவுக்கு பொண்ணா பிறக்கிறான். அவன் விதர்பா நாட்டு விதர்ப நாட்டு மீன் அவங்க விதர்பி அப்படின்னு அவங்க பேருங்கிறது. அதுக்கப்புறம் ஆனா அவங்க கணவன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மகத்தான பகவானுடைய பக்தன். அவன் 24 பகவானுடைய கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட கணவன் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவர் ரொம்ப கொடுத்து வச்சாரு பகவான். அதாவது ஐடியெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஐடியல் கப்பல் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு சொன்னா, கணவன் வந்து பகவான் மேல பக்தி கொண்டவனாகவும், மனைவி வந்து கணவனுக்கு வந்து சேவை செய்யறவர்களாகவும் இருக்கிறதா ஐடியல் மேரிட் லைஃப். ஆனா இந்த காலத்துல வந்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த ஐடியல் ஹஸ்பண்டும் கிடையாது, ஐடியல் ஒய்ஃபும் கிடையாது. என்னது கலிகாலம், எல்லாமே ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு காலம். அப்போ அவன் மனைவி என்ன பண்ணனா, கணவன் மேல ரொம்ப பட்டுக்கொண்டவளா இருந்தான். அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவன் என்ன பண்றதோட ஆஸ்தி எல்லாத்தையும் தன்னோட பசங்கள்ட்ட செட்டில் பண்ணிட்டு அவன் வந்து காட்டுக்கு போக ஆரம்பிச்சிடான். இதுதான் இவனுக்கும் அந்த புரஞ்சனாக உள்ள வித்தியாசம். புரஞ்சனா அவன் இருந்தப்போ, புரஞ்சனா புரஞ்சன என்ன பண்ணான்னு சொன்னா, அவன் கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய சொத்துக்கள் தன்னை விட்டு போகுதுன்னு அழுத்தப்பட்டான். ஆனா இவன் பகவானுடைய பக்தனா இருக்க காரணத்தினால தன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது, முதுமை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சவனே என்ன பண்றான், தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் விட்டு வெளில வந்துட்டு அவன் முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணர் சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சான். இதுதான் பக்தனுக்கும் பக்தருக்கும் உள்ள வித்தியாசம். அவனுக்கு தன்னுடைய தன்னுடைய சொத்து, தன்னுடைய சுகம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன் அப்படின்னு அவனுக்கு எந்த விதமான மந்த பாசங்களும் அவனுக்கு கிடையாது. நான் இந்த உடம்புல ஒரு வாடகைக்கு தான் இருக்கிறேன், ஒரு வாடகைக்கு இருக்கிற வாடகை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி தான் அந்த உடம்புல இருக்கிறேன் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு கொண்டு அவன் வந்து அதுல பெட்டியை பற்று ஒன்றும் வைக்கல. அப்போ அவன் காட்டுக்கு போறான், மனைவியும் கூடயே போறாங்க, விதர்பி அவன் கூடயே போறாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பகவானுக்கு சேவை செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் கணவன் இறந்துடுறான். கணவன் இறந்த உடனே மனைவிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப அழுகுறாங்க. அந்த சூழ்நிலையில தான் ஒருத்தர் வரார், ஒரு பிராமணர் வரார்.
அந்த வர்றாரு. அவர் வந்து கேட்கிறாரு, எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாங்க, இல்லை ஞாபகம் இல்லை. சொல்றாரு, நான் தான் அவரோட நண்பன், நம்மலாம் ஒன்னா இருந்தோம், நம்மலாம் ஆன்மீக உலகத்துல ஒன்னா இருந்தோம், நீ என்னை மறந்துட்டு வந்துட்ட, நீ என்னை மறந்துட்டு வந்தனால இப்படி கஷ்டப்படுற, நான் தான் பரமாத்மா, நீ என்னுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி தன்னை ஞாபகப்படுத்துறாரு. இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, போன ஜென்மத்துல உறஞ்சனன் தன் மனைவிய நினைச்சா, மனைவிய ஒரு பெண்ணா பிறந்தான். இதுலயும் இந்த பெண் வந்து கணவன் நினைக்கிறா, ஆனா ஆனா பிறக்கல. ஏன்னா அவன் பெரிய பகவானுடைய பக்தனா அந்த கணவன் இருக்கு. காரணத்தினால பகவான் பக்தனுக்கு பண்ண சேவையினால பகவானே வந்து ஞாபகப்படுத்துறாரு தன்னை, கொடுத்து அவருக்கு மோட்ச கதி கொடுத்து வைகுண்டம் அழைச்சிட்டு போறாரு. இந்த கதையை தான் நாரதர் ராஜன பர்ஹி அவனுக்கு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நல்வழி காட்டினார். இதுதான் அவர் போன வாரம் பார்த்தோம். இந்த உடல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மாயை அப்படிங்கிறதையும், உடல்ங்கிறத இன்னும் நல்லா தெளிவாகவும் புரிஞ்சுக்கிட்டோம். உடல்ல ஏழு விதமான கவரிங்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். என்ன கவரிங்ஸ் இருக்கு அப்படின்னா, தோல் இருக்கு, அதுக்கப்புறம் சதை இருக்கு, அதுக்கப்புறம் கொழுப்பு இருக்கு, அதுக்கப்புறம் எலும்பு இருக்கு, அதுக்கப்புறம் எலும்பு மஞ்சள் இருக்கு, அதுக்கப்புறம் சளி இருக்கு, அதுக்கப்புறம் ரத்தம் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், 7 layers ஆஃப் ப்ரொடெக்ஷன் இந்த உடம்புல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுதான் புரஞ்சனனுடைய சரித்தம். புரஞ்சனனுடைய சரித்தம்னா யாரு? என்னோட சரித்தம், உங்களோட சரித்தம், நம்ம எல்லாரோட சரித்தம். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். தெளிவா இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். அத்தியாயம் 5 ஸ்லோகம் 15 இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம். நாதத்தே கஷ்டசித் பாவம் நசைவ சுக்ருதம் விபுகு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவ. நாதந்தே கஷ்டசித் பாவம் சித் பாபம் நசைவ சுக்ருதம் விபுகு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவ. ந என்றுமில்லை ஆதந்தே ஏற்பது கசிச்சித் எவருடைய பாபம் பாவத்தை ந இல்லை ச மேலும் ஏவ நிச்சயமாக சுக்ருதம் புண்ணிய செயல்கள் விபுகு பரமபுருஷ அஜ்ஞானேன அறியாமையால் ஆவிரதம் மறைக்கப்பட்டு ஞானம் ஞானம் தேன அதனால் முஹ்யந்தி மயங்குகின்றன ஜந்தவக உயிர் வாழிகள். இன்னைக்கு ஸ்லோகம் டாபிக்கே உங்களுக்கு பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆண்டவா என்ன ஏன் இப்படி சோதிக்கிற, இது பொதுவாகவே நம்ம எல்லாருமே கேட்குற கேள்வி. குறிப்பாக நம்ம பக்தியில் முன்னேறின வரைக்கும், ஒரு பக்தியை பற்றி புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம இயல்பாகவே நம்ம கேள்வி கேட்போம், ஆண்டவா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, எனக்கு சந்தோஷமே கொடுக்க மாட்டியா, துக்கம் மட்டும்தான் கொடுப்பியா அப்படிங்கிற ஒரு இயல்பாகவே நம்மளுடைய இயலாமையில் நம்ம இந்த புலம்பல் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம செய்வோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மொழிபெயர்ப்பு. அச்செயலின் பாவ புண்ணியத்தை பரமபுருஷரும் ஏற்பதில்லை. ஜீவனின் ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறியாமையே ஆன்மாவின் மயக்கத்திற்கு காரணமாகும். இப்போ நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு நம்ம காரணம் இல்லை, அந்த பாவ புண்ணியங்கள் நம்மள தொடாதுங்கிறதையும் பார்த்தோம். பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது உடல் தளத்துல இருக்கிறதுனால தானே தவிர, ஆன்மா அப்படிங்கிறது எப்பவுமே பரிசுத்தமானது. இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவ புண்ணியம் அப்படிங்கிறதுக்கும் பகவானுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. பாருங்க, அதான் சொல்றாங்க, விபுகு எனும் சமஸ்கிருத வார்த்தைக்கு அளவற்ற ஞானம் செல்வம் வலிமை புகழ் அழகு துறவு ஆகியவை நிரம்பிய பரமபுருஷர் என்று பொருள். விபுகுன்னாலே பகவான். அவர் பாவ புண்ணியங்களினால் பாதிக்கப்படாமல் தன்னில் திருப்தி உடையவராய் திகழ்கிறார். எந்த ஒரு ஆன்மாவின் அறியாமையால் மயங்கிய ஆன்மா வாழ்வில் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு வைக்கப்பட விரும்புகிறான். இவ்வாறாக அவனுடைய செயல்களும் விளைவுகளும் சங்கிலி தொடரை போல விளங்குகின்றன. உயர் ஆன்மாவான உயர் இயற்கையான ஆத்மா ஞானம் நிறைந்தவனாவான். இருப்பினும் அவனது சக்தி ஓர் எல்லைக்குட்பட்டதால் அறியாமையினால் பாதிக்கப்படக்கூடிய பகவான் சர்வசக்தி உடையவர், ஆனால் ஆன்மா அப்படிப்பட்டவன் அல்ல.
கடவுள் விபுகு அளவட்ட ஞான உடையவர், ஆனால் ஆன்மாவோ அணுவை போன்றவர் அப்படின்னு அந்த அணிவனுடைய தன்மைகளை எல்லாம் பிரபுபாதர் விளக்குறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அதற்கு காரணம் நாம் தானே தவிர பகவான் கிடையாது. பல முறை சொல்லியிருக்கிறேன், பட் ஸ்டில் இதை எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸ்கிரீன்ல உங்களுக்கு இது தெரியுதா? ரெண்டு பேர்ட்ஸ் தெரியுதா? எஸ் பிரபு. சூப்பர், தேங்க்யூ. ஸோ இதுதான் இந்த ரெண்டு பறவைகள் அப்படிங்கிற உதாரணம். இது ரெண்டு பறவைகள் என்ன அப்படிங்கறத நான் கிளாஸ் சொல்லியிருக்கிறேன், பட் நான் திருப்பி சொல்றேன். இந்த ரெண்டு பறவைகள் அப்படிங்கிறது நம்ம இதயத்துல நம்ம உடம்புல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் கிடையாது, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒண்ணு நம்ம இருக்கிறோம், இந்த உடம்புக்குள்ள நம்ம குடி இருக்கிறோம், இன்னொருத்தர் பகவான் குடி இருக்கு. இதுதான் நம்ம ரெண்டு பறவைகள். ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, ஏன்னா நம்மளும் பகவானும் ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம பகவானுடைய அம்சம், நம்மளும் பகவான் தான், அதனாலதான் வேற வேற மாதிரி போடல, ஒரே மாதிரியே போட்டுருக்கலாம். நான் ஒரு சின்ன கடவுள் அவ்வளவுதான், அவர் விபு. அதனாலதான் நீங்க ஸ்லோகத்துல அந்த வார்த்தைக்கு பிரபுபாத் விபுன்னு பிரபுபாத் சொல்றாரு, விபுன்னு பகவான்ட்ட விபு, விபுன்னா எல்லையற்றவன் அர்த்தம். பகவான் நம்மளுக்கு அழகு இருக்கா இருக்கு, புகழ் இருக்கா இருக்கு, இளமை இருக்கா இருக்கு, துறவு இருக்கா இருக்கு, எல்லாமே இருக்கு. பகவான் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. காதல் இருக்கா இருக்கு, நேசம் இருக்கா இருக்கு, பண்பு இருக்கா இருக்கு, கோபம் இருக்கா இருக்கு, எல்லாமே இருக்கு. பகவான் எல்லாமே எங்கிட்டயும் இருக்கு, உங்கள்கிட்டயும் இருக்கு. ஆனா அவர் விபு, எல்லையற்றவன். என்னாலையும் படைக்க முடியும், உங்களாலையும் படைக்க முடியும். விஸ்வாமித்ரர் திரிசங்கு சொர்க்கத்தையே படைச்சார். திரிசங்கு அப்படின்னு சொல்லுவோம், சொர்க்கத்தையே படைச்சு கொடுத்தார். விஸ்வாமித்ரர் என்ன, ஒரு ஒரு யோகி. நம்ம எல்லாம் அவ்வளவு முட்டாள்தனமா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம முட்டாளா இருக்கிறோம்னு சொன்னா, ஏதோ ஒருத்தர் ஒரு ஒரு மேரிகோல்ட் பிஸ்கட் கொடுத்தா அவர் கடவுள்னு சொல்லிருக்கோம். சில பேர் என்ன செய்யறோம், அவரு தங்கம் வாயில வரவழைச்சா அவர் கடவுள்னு சொல்லிடுவோம். ஏன்னா அந்த சாமியை பார்க்க போனேன், பார்த்த உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பார்த்த உடனே பொண்ணுக்கு ஆயிடுச்சு, பார்த்த உடனே எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு, பார்த்த உடனே இது கிடைச்சிருச்சு, அந்த சாமியிட்ட வேண்டிக்கிட்ட கேட்ட உடனே எனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. எனக்கு வேலை கொடுத்தனால கடவுள் ஆயிட்டாரு. இன்னையில இருந்து அவருக்கு நான் பூஜை வச்சு மாலை வச்சு பூ போட்டு, முட்டாள்தனமான ஒரு வழிபாடு. ஆனா ஒரு உண்மையான யோகி, யோக சித்தி பெற்றவன், இந்த பூமி மாதிரியே ஒரு பூமியை படைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டவன். என்ன முடியும், பூமியை படைக்க முடியும், ஒரு சூரியனை படைக்க முடியும், கிரகங்களை உருவாக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஹிரண்யாக்ஷர் என்ன பண்ணான்னு சொன்னா, பூமியையே அதனுடைய வட்டப்பாதையிலேருந்து கீழே தள்ளி விட்டான், கடலுக்குள்ள தள்ளி விட்டான். அப்போ பூமியை தள்ளி ஒரு அளவுக்கு சக்தி இருந்தவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. நம்ம வாயில தங்கம் கொண்டு வந்தா அவரை கடவுள் சாமின்னு காலில் விழுந்துருவோம். மேஜிஷியன், அவங்க எல்லாம் மேஜிஷியன் இல்லையா. ஒரு மேஜிஷியன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேரு மறந்துட்டேன். அவர் என்ன, ஒரு பில்டிங் எல்லாம் மறை வைப்பார். பேர் மறந்துட்டேன், ஏமா இருக்கா. அவர் பில்டிங் எல்லாம் மறை வைப்பார். அவர் அப்படி தாஜ்மஹால் படி போயிட்டு, அந்த தாஜ்மஹால் பிசி சர்க்கார், பிசி சர்க்கார் நினைக்கிறேன். அவன் என்ன பண்றான், தாஜ்மஹால் அப்படி போய் நின்றுட்டு அப்படி கையை பண்ணுவாரு, தாஜ்மஹாலே மறந்து பறப்பார், கேன் ஃபிளை. ஆனா அவர் யோகி எல்லாம் கிடையாது, அவரு ஏதோ ஒரு மேஜிக், பிளாக் மேஜிக். அவன் பிளாக் மேஜிக் இல்ல, ஒரு சம் மேஜிக். அவர் வந்து அவருக்கு ஒரு மத்தவங்களை ஏமாத்துற கலை அவருக்கு தெரிஞ்சிருக்கு, புலன்களை ஏமாத்தி அப்படி. அப்ப அதனால அவர் கடவுள்னு சொல்ல முடியாது. விபு அப்படிங்கிற வார்த்தை வந்து பகவானை மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தை. இவரு தான் அந்த விபு, நோஸ் தெரிஞ்சான்னு தெரியல. அந்த பழம் சாப்பிடாம உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் தான் விபு. அவருடைய உட்காந்துருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னாலே தெரியும், அவர் ஒன்னுத்தாலையும் பாதிக்கப்படல.
அவர் எதுனாலையும் பாதிக்கப்படலை, அவர் எதையும் பார்க்கவும் இல்லை, ஒரு பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு, அது பணம் சாப்பிட்றாரு. இன்னொரு பறவை பணத்தை சாப்பிடுது, இன்னொரு பறவை அந்த பழம் சாப்பிட்ற பறவையை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் உட்கார்ந்துருக்க பொசிஷன்லயே தெரியும் அவருக்கு அந்த பழத்து மேல ஆசை எல்லாம் கிடையாது. அவரு செல்ஃப் சஃபிஷியன்ட். கிருஷ்ணர் பகவான் செல்ஃப் சஃபிஷியன்ட், அவர் தன்னை நிரம்பியவர், அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அதான் பகவான் கிருஷ்ணர் கீதையில உபநிஷம் சொல்லு, காரியம் ரத்திய காரியம் கர்ணம் ச வித்யதே ரதத் சமச்சாத்யாபி கஷி திருஷ்யதே பராச சக்தி விவதைவ சூயத்தே சுபாவக்கி ஞான பலக்கிரியாச்ச அப்படின்னு சொல்றான். காரியம் கரணம் வித்யதே, எப்படின்னா பகவானுக்கு இந்த உலகத்துல ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இது வேணும், அது எனக்கு வேணும், எனக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு கோயில் கட்டுங்கன்னு பகவான் கேட்கவே இல்லை. நம்மள அவருக்கு தேவை கிடையாது, அவருக்கு நம்ம கொடுக்குற பாலோ தயிரோ அபிஷேகமோ தேவை கிடையாது, நம்மளுக்கு தான் தேவை. அவருக்கு சேவை பண்ண நம்ம புனிதம் நினைச்சுக்கிறோம். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா வெறுமனே நோக்கிக்கிட்டு இருக்கிறார், பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ரெண்டு விஷயம் பண்றாரு. அத்தியாயம் 13 ஸ்லோகம் 22 பகவான் என்ன செய்யறாரு அப்படிங்கிற ரகசியம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணர் ரெண்டு விஷயம் பண்றாராம். என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அனுமதி கொடுக்குறாரு, இன்னொன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 13:23 ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. உபத்ருஷ்டா அனுமந்தா, உபத்ருஷ்டா அனுமந்தா ச பத்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகே அஸ்மின் புருஷ பரஹ. பாருங்க, இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவர் இருக்கிறார், அவர் தான் இன்னொரு பறவை. பகவான் சொல்றாரு, இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார், அவர் தெய்வீக அனுபவிப்பாளர், அவருக்கு இந்த உலகத்துல உள்ள விஷயங்கள்லாம் தேவை கிடையாது. ஆத்மா ராமா, அவர் தனக்குள்ளேயே ஆனந்தம் வச்சிருக்கிறார், அவரே இறைவன் பரம உரிமையாளர், மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்றும் அறியப்படுகிறார். அப்ப அவர் செய்ய வேண்டிய வேலை மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குவது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் சூப்பர்வைசர் மாதிரி அப்படியே பாத்துக்கிறோம், என்ன செய்றீங்க என்ன பண்றீங்க. அப்போ ஒரு சாட்சி, சாட்சியா இருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பரமாத்மா சாட்சி. நம்ம நினைப்போம் அப்பதான் அந்த கதவை தாப்போட்டோமே, நம்ம தான் ஸ்கிரீன்லாம் முடிக்கோமே, நம்ம என்ன பேசுறோம்னு யாருக்கு தெரிய போகுது, நம்ம என்ன செய்யறோம்னு யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாம நம்ம அதை செஞ்சிருக்கோம். இன்னும் பரமாத்மா சாட்சி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீமத் பாகவதம் விளக்குது, நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா என்னென்ன சாட்சி இருக்கு அப்படின்னு விளக்குறாங்க. சாட்சி விளக்குதான், என்னென்ன சாட்சிகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, சந்திரன் இருக்கான், சூரியன் இருக்கான், அதுக்கப்புறம் வந்து நிலவு, ஐ மீன் அதுக்கப்புறம் வந்து யமன்ராஜன் இருக்காரா, அதுக்கப்புறம் எட்டு திக்குகள் எட்டு திசைகளும் இருக்கான், அப்புறம் பரமாத்மா இருக்கிறார். இந்த மாதிரி நம்ம செயல்ற செயலை சுத்தி பல்வேறு அத்தியாயம் 6வது காண்டம் முதல் அத்தியாயம் 42வது ஸ்லோகத்துல விளக்குறாங்க. யமன் சொல்றார், சூரியோக்னிக்கம் மருத்தேவக சோமக சந்தியானி திசக. மேபி ஐ கேன் ஷோ இட், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அது, மேபி நான் உங்களுக்கு அதை காமிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம செயலை யாருமே பார்க்கல, நம்ம தான் வந்து தனியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, உண்மை கிடையாது. பகவான் பார்க்கறது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம செய்யற செயலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தெரியுது உங்களுக்கு, பாகவதம் தெரியுதா, ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல பிரபு, பழைய ஸ்கிரீன் தான் தெரியுது. ஒரே நிமிஷம்,
தெரியுதா? எஸ் ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் 6:1:42 சூரியன் அக்னி, அதனாலதான் அக்னி சாட்சின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயம் திருமணம் பண்ணாலோ ஏதாவது பண்ணாலோ அக்னி சாட்சியா திருமணம் பண்ணிக்கிறோம். அவ சூரியன் சாட்சி இருக்கிறாரா? அக்னி சாட்சி இருக்கான், ஆகாயம் சாட்சி இருக்கான், காற்று சாட்சி இருக்கான், தேவர்கள் இருக்காங்களாம், சந்திரன் இருக்கிறாரா, மாலை அதான் சாயங்காலம், மாலை வேலை சாட்சி இருக்கான், பகல் சாட்சி இருக்கான், இரவு சாட்சி இருக்கான், திசைகள் சாட்சி இருக்கான், நீர் சாட்சி இருக்கு, பூமி சாட்சி இருக்கு, மற்றும் பரமாத்மா ஆகிய அனைத்தும் ஒரு ஜீவராசியின் செயலுக்கு சாட்சிகளாய் விளங்குகின்றன. சொல்றாங்க ஒரு மதத்தினர், ஒரு சில மதத்தினர் குறிப்பாக கிறிஸ்துவர்கள் கர்ம பலன்களை நம்புவதில்லை. நாம் ஒரு சமயம் புலமையுடைய கிறிஸ்துவ பேராசிரியர்களுடன் கலந்து ஆலோசித்த போது அவர் பின்வருமாறு கேட்டார். குற்றம் செய்தவர்கள், அக்குற்றங்களை நேரில் கண்டவர்களை தீர விசாரித்தறிய பிறகுதான் பொதுவாக தண்டிக்கப்படுகின்றனர். ஆனால் ஒருவன் கடந்த கால கர்ம பலன்களை அனுபவிப்பதற்கு பொறுப்பேற்கக்கூடிய சாட்சிகள் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அதுக்கு சாட்சி யாரு அப்படின்னு இங்க சொல்றாங்க. சாட்சி இதெல்லாம் சாட்சி. யமன் சொல்றாரு நீ இந்த மாதிரி பாவம் பண்ணிருக்கப்பா, நீ புண்ணியம் பண்ணிருக்கப்பா, நீ யமன் சொல்றாரு. அது யாருப்பா சாட்சி அப்படின்னா, சூரியன் சாட்சி இருக்கான், அக்னி சாட்சி இருக்கான், பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் சாட்சி இருக்கிறாங்க நம்ம செயல்களில். ஒவ்வொரு திசைகள் மொத்தம் 10 திசைகளும் சாட்சி இருக்கான். இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யற செயலுக்கு சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்குறாங்க, அமராஜன் விளக்குறாரு. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நம்மளோட செயலை பகவானும் மேற்பார்வையிடுறார். அதனாலதான் அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்கன்னா, பரமாத்மா அதுவும் சொல்றாரு ஸ்லோகத்துல. பரமாத்மா, பரமாத்மாவும் ஒரு சாட்சி. நம்ம செய்யற செயலுக்கு பகவானே சாட்சி. நம்ம மத்தவங்க போய் சொல்லலாம், பகவான் போய் சொல்ல மாட்டார். பகவான் போய் சொல்ல மாட்டார். அதனால பகவானும் ஒரு சாட்சியா இருக்கிறார். அப்ப இன்னொன்று என்ன செய்யறாருன்னா, அனுமதி கொடுக்குறாரு. நம்ம ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கு அனுமதி கொடுக்கறதும் அந்த பகவானுடைய வேலை. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, புண்ணியமா இருந்தாலும் சரி, அது தீங்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அனுமதி கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து நம்ம ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி வர்றப்போ முழுக்க முதுமை அடைந்து, முதுமை என்ன வயசுல கிடையாது, ஞானத்துல முதுமை அடைந்து, எந்த விதமான குழப்பமும் இல்லாம தெளிவான சிந்தனையோட, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம, என்னுடைய ஸ்தானம் என்ன, நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், உலகத்தை வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறத உணர்ந்து வரும்னு ஆசைப்படுறார். அப்ப அதுக்கு பகவான் வந்து போதுமான அவகாசங்கள் கொடுக்குறார். எத்தனை மணி ஜென்மம் வேணாலும் எடுத்துக்கோ, கடைசியா என்கிட்ட வந்துருக்கு. அதான் பகவான் சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அனுபவி இந்த உலகத்தை, கடைசியா என்கிட்ட வந்திருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அவர் அனுமதி கொடுக்குறாரு. அவ்வளவுதானே தவிர, அவர் உங்கள் செயல்களை தடுத்து நிறுத்த மாட்டார். இந்த பறவை இருக்க, இந்த பறவை வந்து நம்மளோட செயல்களை தடுக்காது. பழம் சாப்பிடாத, நீ பழம் அதிகமா சாப்பிடுற, நீ பழம் கம்மியா சாப்பிடுற, அதெல்லாம் செய்யவே செய்யாது. என்ன செய்யும் தெரியுமா? அது என்ன செய்யும் அப்படிங்கறதும் அழகா விளக்கப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையில விளக்கிட்டோம். என்ன சொல்றாருன்னா, என்னை எப்பயாவது நீ திரும்பி பாத்திர மாட்டியான்னு காத்துட்டு இருக்கான் பகவான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு இருக்க, ஒன்னும் பகவான பாக்கல, புலன்களை அனுபவிக்கிற ஆசையை நிறுத்திட்டு எப்பயாவது என் பக்கம் திரும்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாராம். பாருங்க, இது 2:22 பகவத்கீதையில இதையும் விளக்குறாங்க. எப்போ இவன் என் பக்கம் திரும்பி வருவான் அப்படிங்கிறத பாக்குறாரு. இது உபநிஷம். உபநிஷம்ல சமானே விருக்ஷே, சமானே என்ன பக்கத்துல, விருக்ஷே என்ன இந்த மரத்துல, புருஷோ நிமக்னோ நிஷயா சோசசி முக்கியமானக ஜுஷ்டம் எதா பஷ்யதன்யம் வீஷம் அஸ்ய மகிமானம் இது வீஷசோக்க வீத சோக வீத சுகம் துக்கம். இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும்
உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பான் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் பீதிக்கப்பட்டுள்ளான். ஆயினும் பகவானான தன் நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டால் துக்கத்தில் உள்ள அந்த பறவை உடனே எல்லா கவலையில் இருந்தும் விடுதலை பெறுகிறது. அவ்வளவுதான் சீக்ரெட். வீதசோகன்னா கவலை ஏக்கம். கவலையாலும் ஏக்கத்தாலும் நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். கவலை ஏக்கத்தை விட்டு நம்ம வெளில வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பகவான் கிருஷ்ணருடைய புகழை புரிஞ்சுக்கணும். வசுதேவே சர்வம், வசுதேவன் தான் எல்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவரது புகழை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பக்கம் அப்படியே திரும்பி பகவான் பக்கம் திரும்பிட்டா போதும், உடனடியா எல்லா கவலைகளும் துக்கங்களும் நம்மளை விட்டு பறந்து போயிடும். ஆனா அது பகவான் என்ன பண்றாருன்னா அதுக்கு போதுமான அவகாசம் கொடுக்குறார். அர்ஜுனன் கூட பாத்தீங்கன்னா பகவத்கீதையில கிருஷ்ண கீதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அர்ஜுனன் நான் சொல்றேன் அதே மாதிரி செஞ்சு அப்படின்னு சொல்லலை, கேட்கல என்னப்பா நான் சொன்னதெல்லாம் புரியுதா, குழப்பம் இருக்கா, சந்தேகம் இருக்கா, நான் சொல்றது உனக்கு நீ ஃபாலோ பண்ண விரும்புறியா விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ என் பேச்சை கேட்கறனால கேட்கலாம், இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம், அது உன்னுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய பேச்சை நீ கேட்டேன்னு சொன்னா நல்லா இருப்ப. நீ என் பேச்ச கேட்கலன்னா வினஷதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு, அழிந்து விடுவாய், துக்கம் அப்படிங்கிறது உனக்கு வந்துடும். பகவானுடைய புகழை புரிந்து கொள்வது மட்டுமே நம்மளுடைய துக்கத்திலேருந்து வெளில வரத்துக்கு வழியை தவிர எந்த வழியுமே கிடையாது. கிருஷ்ணனுடைய புகழை புரிஞ்சுக்கணும். விபு அதான் பிரபுபாத் விபுன்னு பார்த்த உடனே கிருஷ்ணான்ட்ட அந்த வார்த்தை ஒருவருக்கு மட்டுமே பொருந்தும். விபு எல்லையற்றவர், அன்லிமிட்டட். அப்ப நம்ம கவலைப்படுறதுக்கான காரணம் என்ன, நம்ம வாழ்க்கையில சோகம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்ச கதையிலேயே தெளிவா பார்த்தோம். இந்த நம்ம பௌதீக புத்தியினால கலங்கம் அடையப்படுறோம். இந்த உடலை அனுபவிக்க நம்ம ஆசைப்படுறோம். சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க அவருக்கு சுயநலமே கிடையாதுங்க, அவருக்கு சுயநலமே கிடையாது, அவர் வந்து அவர் தனக்குன்னு எதுவுமே பண்ணல, எல்லாமே தன்னோட மனைவி குழந்தைங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுவும் சுயநலம் தானே. தன்னுடைய மனைவி அப்படிங்கிறது சுயநலம் தான் இல்லைங்க, அவர் குடும்பத்தை பத்தி கவலையே பரமாட்டாரு, அவர் தன்னுடைய மக்களுக்காகவே கஷ்டப்படுற, அப்ப அவருடைய மக்கள்ங்கிறதும் சுயநலம் தானே. நான் ஹிந்து மக்களுக்கு உதவி செய்ய போறேன், ஆண்களுக்கு செய்ய போறேன், பெண்களுக்கு செய்ய போறேன், என்னுடைய நாட்டுக்கு செய்ய போறேன். என்னோட நாட்டுக்கு செய்யணும்னா இன்னொரு நாட்டை நான் கஷ்டப்படுத்தணும், என் ஜாதியை நான் காப்பாற்றணும்னா வேற ஜாதியை நான் கஷ்டப்படுத்தணும், அப்ப அது எப்படி சுயநலம் எல்லாம் இருக்கும். அப்ப அது விரிந்த சுயநலம் சொல்லுவாங்க ரூபாய் ரூபாய் சொல்லுவாங்க, நான் நினைச்ச சுயநலம் எனது மனைவி என்னது அகம் அம்மான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அகம் அம்மா, அகம்னா நான், அம்மான்னா எனது, இது ரெண்டுமே அகங்காரம் தான், ரெண்டுமே அகங்காரம் மமக்காரம், அகங்காரம் மமக்காரம், அகங்காரம்னா எனது நான், அகங்காரம் மமக்காரம் எனதுங்கிற எண்ணம், இது ரெண்டுமே தப்புதான். அப்ப அதனாலதான் நம்மளுக்கு கஷ்டம் வருது. அப்ப கஷ்டங்கள் நம்மளுக்கு வர்றப்போ நம்ம என்ன சொல்றோம், அண்ணவனே நீ ஏன்பா அப்படி சோதிக்கிறேன், கடவுளே உனக்கு கண் இல்லையா கேட்க இல்லையே. நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்காக பல்வேறு பாவகாரியங்கள் செய்யாதப்ப பகவான் தடுக்கல நம்மளை. அப்போ நம்ம பண்ண கஷ்டத்துக்காக, நம்ம பண்ண பாவத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோங்கிறப்ப மட்டும் அந்த பழிய பகவான் மேல போடுறோம்னு சொன்னா நம்மளாம் அயோக்கியர்கள் தான். நம்ம நியாயமான அர்த்தம்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் அடைந்த பொழுது அந்த சந்தோஷத்தினுடைய பலனை பகவான கொடுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கிடைக்க முடியாத ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ இறைவா கிருஷ்ணா உன்னுடைய கருணையில எனக்கு இது கிடைச்சிருக்கு, எல்லாம் உன்னுடைய செயல் அப்படின்னு நினைக்கிறதுக்கான நம்மளுக்கு இல்லை, வாயில வார்த்தைகள் வந்தா கூட இதயத்துக்கூட அவ்வளோ அகங்காரம் இருக்கும். அப்ப நாம என்ன செய்வோம், நாலு பேர் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, பௌதிகமா சக்சஸ் பண்ணவங்க எல்லாம்
போய் எல்லாரும் போய் லெக்சர் கொடுத்துட்டு உட்காந்துருப்பான், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, இந்த மாதிரி இல்லைங்க. யாருமே வந்து அவங்களுடைய கடின உழைப்புனாலேயோ அவங்க அந்த பொசிஷனுக்கு வருவாங்கன்னு எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது. அது ஒரு விதமான அவங்க நேரம் வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லாக ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல வந்து தோனி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தோனி மாதிரி இந்தியாவில் யாருமே கிடையாதானா? இல்லை. அவரை விட சிறப்பான வீரர்கள், அவரை விட சிறப்பான தலைமை பண்பு கொண்டவர்களும் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அந்த இது கிடைக்கல. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரபுபாதர் சொல்லுவாங்க, அந்த ரைட் பிரதர்ஸ் அந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, விமானத்தை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லையா, அது ஒரு இந்தியன் ஒருத்தர் கண்டுபிடிச்சான். அவன் என்ன பண்றான்னா, அவன் இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றான் அந்த விஷயத்தை பத்தி, இந்த மாதிரி நான் வந்து ஒரு விமானம் செய்ய போறேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றப்போ இவன் அதை கேட்டுக்கிட்ட அந்த அந்த ஃபார்முலாவை கத்துக்கிட்டு இவன் அவ்வளவு சீக்கிரம் போய் அவங்கள்ட்ட தான் பவர் எல்லாமே இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப சீக்கிரமா அதை டெவலப் பண்ணிட்டு அவன் பேரை வேலை சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இது இது ஏற்கனவே ஒருத்த உடச்சு வச்சிருக்கான், அவன்கிட்ட இந்த ஃபார்முலாவை திருடி அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப இவனுக்கு அந்த பேர் கிடைக்கல, இவனுக்கு அந்த பேர் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது அவனுடைய கர்மம், இது இவனுடைய கர்மம், கர்மத்தை அவன் மாத்தவே முடியாது. அதனால தானே ஆண்டவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையில எந்த விதமான அர்த்தமுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த பாவ புண்ணியத்தை பகவான் ஏத்துக்கிறதும் கிடையாது. நம்மளுடைய பாவ புண்ணியத்தை நம்ம தான் ஏத்துக்கணும், நம்மளுடைய பாவ புண்ணியத்தை பகவான் ஏத்துக்க மாட்டார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ உண்மையான பிரச்சனைக்கு என்ன ஒரு காரணம்னா, அந்த அஞ்ஞானம் தான் காரணம், அறியாமையே காரணம், ஆவர்த்தம் ஞானம். பாருங்க, அஞ்ஞானேன அறியாமையினால் ஆவர்த்தம் ஞானம், ஆவர்த்தம்னா மறைக்கப்பட்டிருக்கு. உண்மையான ஞானம் அஞ்ஞானத்தால மறைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்மா பற்றிய ஆன்மாவினுடைய உண்மையான நிலையை உடம்பு அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கு. நான் உடல் அப்படின்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உடல் சார்ந்த ஞானத்தை பெருக்கிக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்க, நேரமே இல்லைங்க எனக்கு, அவ்வளோ பிஸியா இருக்கிறேன். ஆனா உண்மையான ஞானம் என்ன, வாசுதேவே பரம் ஞானம், இதுதான் பாகவதம். வாசுதேவே பரம் ஞானம், வாசுதேவே பரம் தபம், வாசுதேவே பராமகா, வாசுதேவே பராக்ரியா அப்படின்னு சொல்றாங்க. வாசுதேவே பராவேதா, வாசுதேவே பராயோகா அப்படின்னு பெருசா போயிட்டே இருக்கும். இப்போ வாசுதேவனை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம் அப்படின்னு பாகவதம் முதல் காண்டம் இரண்டாவது அத்தியாயத்துல சொல்ற சுத்த கோஸ்வாமி சொல்றார். ஞானம் அவர் ஞானம் வந்து அஞ்ஞானத்தால மறைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம அந்த குருவனுடைய பாடல் பாடுறோம், பாடுவோம், ஓம ஞானத்திவிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷூருன் மீளிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அப்படின்னு பாருங்க. அப்ப ஞானத்தை அழிக்கிறது ஆன்மீக வாழ்க்கை. நீங்க உபன்யாசங்கள்லாம் ஏன் நீங்க வார வாரம் வரீங்க அப்படின்னு சொன்னா, இதுல உங்களுக்கு ஞானம்ங்கிறது போகும், ஆனந்தம் கிடைக்குது. இல்லைன்னா இதுல என்ன யூஸ் பேசுற, எனக்கும் பௌதிகமா எந்த லாபமும் கிடையாது, கேட்கிற உங்களுக்கும் பௌதிகம் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இது ஆன்ம ஞானம். இப்ப இந்த ஞானம் எதுக்கு உதவி செய்யும்னா, இந்த அஞ்ஞான ஆவர்த்தத்தை எடுக்கும், அஞ்ஞானத்தை ஒழிக்கும், மறைப்பு எடுக்கும், ஞானத்தை சுத்தி போடக்கூடிய அந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மயக்குது. ஏன்னா அந்த அஞ்ஞானம் நம்மள என்ன பண்ணுதுன்னா, முக்கியத்தி முக்கியத்தின்னா வந்து மயங்குது. மயக்கிறதுன்னா என்ன, அது மயக்கம்ங்கிறது என்ன, மயக்கம்னா அதனுடைய சுயநிலையை மறக்கிறது தான் வந்து மயக்கம். பகவானுடைய சேவகன், கிருஷ்ணனுடைய சேவகன், நான் ஒரு கிருஷ்ணதாசன் அப்படிங்கிறத மறந்த நிலைக்கு பேர் தான் அஞ்ஞானம். அவனத்தில் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம நம்மளுடைய பாவங்களுக்கான விளைவுகளை பகவான் மேல போறோம். பகவானே ஏப்பா இந்த கஷ்டப்படுத்துற, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், இல்ல என்ன செஞ்சோம் அது அனுபவிச்சுதான். அதனாலதான் இந்த ஒரு அழகான வார்த்தையை வகுப்பா அதை பயன்படுத்துறாங்க பாருங்க, சங்கிலி தொடர்ந்து சொல்றாரு வார்த்தை. இவ்வாறாக அவனுடைய செயல்களும் விளைவுகளும் சங்கிலி தொடரை போல் தொடங்குகின்றன அப்படிங்கிறாங்க. என்ன பண்றாங்க, சங்கிலி தொடர். சங்கிலி தொடர்னா என்ன, ஒன்னு ஒன்னு பிணைஞ்சிருக்கும்,
செயல்கள் விளைவுகள், செயல்கள் விளைவுகள், செயல்கள் விளைவுகள். நாம் செயல் செய்யறேன், அதுக்கு ஒரு விளைவு கிடைக்குது. அப்ப அந்த விளைவுங்கிறது ஒரு செயல் தான், அதற்கு நான் ஒரு விளைவு கொடுக்குறேன். தர்றதுக்கு நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, என்ன தான் சொல்லுவீங்க? அப்போ நான் சொன்னதுக்கு நீங்க சொன்னது விளைவு, அந்த விளைவு ஒரு செயலாக்கிட்டு அதுக்கு நான் ஒரு விளைவு கொடுக்குறேன். அந்த விளைவு செயலாகி அதுக்கு நீங்க ஒரு விளைவு கொடுக்குறீங்க, அதை நான் செயலா பார்த்து நான் விளைவு கொடுக்குறேன் அப்படின்னு செயல் விளைவு செயல் விளைவு செயல் விளைவுன்னு அப்படியே சுத்தி 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 அந்த சங்கிலி தொடர் அப்படியே போயிட்டு இருக்கும். அது போயிட்டே இருக்கும் அந்த சங்கிலி தொடர். இந்த சங்கிலி தொடர் அப்படிங்கிறத நம்ம அழிக்கிறோம். கட் சித்வம், சித்வான்னா அப்படியே கட் பண்ணும். அந்த சங்கிலி தொடர் அடைக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான அந்த அதுதான் அதுதான் சொல்றாங்க. அதுதான் வந்து உயர் ஆத்மா, உயர் இயற்கையான ஆன்மா, ஞானம் நிறைந்தவன், சச்சித் ஆனந்தா சொல்லியிருக்கேன் பலமுறை. ஆன்மாவோட சுரூபம் என்னது? சச்சித் ஆனந்தா, இது ஆன்மாவோட சுரூபம். அறிவு நிரம்பியவன் நம்ம. இப்ப அந்த பௌதீக அந்த அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அந்த கதையில பார்த்தோம் இல்லையா, அந்த புரஞ்சனி அவனுடைய மனைவி, அதாவது பௌதீக புத்தி. பௌதீக புத்தியினுடைய கட்டுப்பாட்டுல வந்த காரணத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முழுக்க முழுக்க அஞ்ஞானத்துக்குள்ள போயிருக்கோம். அக்ஞா அக்ஞோ ஜந்தூர் அநீஷோயம் ஆத்மனக சுகதுக்கையோ ஈஸ்வர பரி பரேரிதோ கச்சேத் ஸ்வர்கம் வாஷ்வப்பரம் ஏவச. இது கௌஷீதகி உபநிஷத் 3:8. ஆன்மா தனது சுக துக்கத்திற்கு இறைவனை முழுமையாய் சார்ந்துள்ளார். மேகம் காற்றினால் விரட்டப்படுவது போல இறைவன் நிச்சயால் அவன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ. அப்ப இந்த இடத்துல இறைவன் அப்படிங்கிறது என்ன? இறைவனுடைய அம்சமாக இயற்கையை குறிக்கும். இப்ப நம்மளுடைய சுகமும் துக்கமும் அந்த பௌதிக இயற்கையை சார்ந்திருக்கு. இயற்கைன்னா யார்தான்? துர்காதேவி. அவதான் இந்த மாயா. அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மகமாயி சொல்றோம். மகமாயிங்கிற வார்த்தை மகாமாயா, அதான் மகாமாயா, அதான் மகாமாயி. மகாமாயி மாயாதேவி, சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்தி ரேப சாயே வயசிப வனானி விபக்தி துர்கா இச்சான ரூபம் ஐயப்பே அப்பி எஸ் தேச தேச கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஓ, அந்த மாயாதேவி தான் இந்த உலகத்துக்கு அதிபதி. அப்ப நம்பல் அந்த மாயாதேவி அதனுடைய அவருடைய குணங்களாகிய சத்வ ரஜோ தமோ குணத்தின் மூலமா நம்மளை தாக்குறாங்க. அப்ப நம்ம சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் இருக்கிறப்போ நம்ம எந்த குணத்துல இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி சுகதுக்கம்ங்கிறது கிடைக்குது. மேகம் காட்டினால் இரட்டப்படுவதை போல அந்த இயற்கையினுடைய இச்சையினால சொர்க்கத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம். ஆனால் இது பரம புருஷ பகவானுக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். அவருடைய கட்டுப்பாட்டுலதான் இயங்குது. அதுக்கு அவர் காரணம் கிடையாது. அதுக்கு அவர் காரணம்ங்கிறது கிடையவே கிடையாது. காரணம் முழுக்க முழுக்க நம்ப தான். இது சிவ பாகவதனுடைய ஸ்லோகம், பிரபுபாதர் எழுதியிருக்கிறார். தனது எனவே உடல் பெற்ற ஆன்மா தனதுக்கு தனது நினைவுக்கு எட்டாத காலத்தில் கிருஷ்ண உணர்வை தவிர்ப்பதற்கு எழுந்த ஆசையினால் தனது சொந்த மயக்கத்திற்கு காரணமாகின்றார். விளைவு நித்தியமான ஆனந்த அறிவுடன் விளங்க வேண்டிய அவன் இறைவனுக்கு தொண்டாற்றுதல் எனும் தனது சுயரூபத்தை அற்பத்தனத்தால் மறந்து மாயையினால் சிறைப்படுத்தப்பட்டுள்ளான். இதுதான் பிரச்சனை. நினைவு கட்டாத காலத்தில் கிருஷ்ணன் வைகுண்டத்தில் இருக்கிறோம். அற்ப சுகம் அது என்னது? மாயினால கவரப்பட்டு முதலாளியாக அனுபவிக்கிறோம் அப்படின்ற பொய்யான ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு இறைவனுக்கு தொண்டாற்றக்கூடிய தனது சொரூபத்தை மறந்துட்டோம். அற்பத்தனத்தால மறந்து அப்ப என்ன பண்றோம்? மாயினால் சிறைப்படுத்தப்படுகிறோம். சிறைப்படுத்தப்படுகிறது நம்ம கைதி, சுதந்திரம் கிடையாது. மேலும் அறியாமை ஆதிக்கத்தால் தனது கட்டுரை நிலைக்கு இறைவனே காரணம் என்று நினைக்கின்றார். சொன்னேன் அந்த வாரம் என்னையே சோதிக்கிறேன், நேப்பா சோதிக்கிறேன் இல்லையா?
அது அப்படி நினைக்கிறது காரணம் அறியாமைதான். அதனாலதான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், ஆச்சாரியங்களும் படிச்சாதான் புரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்டுண்ட நிலைக்கு காரணம் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அறியாமையினாலதான் அப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, சுகதுக்கத்து இறைவனை சார்ந்து இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், சுகதுக்கத்துக்கு இறைவன் தான் காரணமா, இங்க காரணம் இல்லை, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுதான் ஆச்சாரியின் மூலமா போகும். இறைவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறைவனுடைய இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்தை குறிக்கும். அதுக்குதான் நீங்க வந்து ஒரு குரு மூலமா போனாதான் அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது புரியும். நம்மளே பகவத்கீதையை படிச்சு புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் அனுபவம் இருக்கும், ஆழமாவும் படிச்சு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியாது. அறியாமையினாலதான் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, எனக்கு ஏன் அந்த கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறோம்னா அது காரணம் அறியாமை. வேதாந்த சூத்திரம் 2:1:34 இதை உறுதி செய்கின்றது. வைஷம்ய நைர்ப்ருண்யோ ந சாபேக்ஷத்வாத் ததாஹி தர்மயதி. இறைவன் விருப்பு வெறுப்புடன் இருப்பதாய் தோன்றினாலும் அவர் யாரையும் விருப்புவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை. நம்ம நினைப்போம் சில சமயத்துல பகவானுக்கு வந்து இவர் இவர் மட்டும்தான் முடிக்கும் போல இருக்கு. உயர் ஜாதின்னு சொல்றாங்க இல்லையா சில பேர், மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்பெல்லாம் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஓ, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஞானத்தை பொறுத்துதான் ஒருத்தனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு ஞானம் பெற்றிருக்கிறாங்கிறத பொறுத்துதான் ஒருத்தன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு சொல்ல முடியுமே தவிர பிறப்பை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து என்ன சொல்றோம், பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கிறார் நினைக்கிறோம். ஆனா இங்க பாருங்க பகவத்கீதையில பகவான் சொல்றாரு 9:29 சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷோ அஸ்திர பிரியகா ஏ பஜந்தி துவாம் பக்தியா மயி தே தேசு சாப்பியகம் அப்படிங்கிற. சமமானவன் அகம் நான் சர்வபூதேஷுனா எல்லா உயிரினங்களுக்கும், நான் எல்லா உயிர் வாழிக்கும் சமமானவன் பகவான் சொல்றார். அப்புறம் எப்படி நம்ம இவன் வந்து கடவுளை பார்க்க கூடாது, இந்த ஜாதிக்காரன் வந்து சாமியை தொடரக்கூடாது, இவன் இந்த கிணத்துல தண்ணி குடிக்கூடாதுன்னு நம்ம ஏன் முட்டாள்தனமா சொல்றோம். அதான் அறியாமை. யாரும் பெரியவன் கிடையாது, யாரும் சின்னவன் கிடையாது. அவன் பெரியவனா சின்னவனா அப்படிங்கிறது அவனுடைய ஆன்ம ஆன்ம ஆன்மீகமா எவ்வளவு புரிஞ்சிருக்காங்கிறத பொறுத்துதான். நம்மே துவேஷ்யோ அப்படின்னு சொல்றார், நான் யாரையும் வெறுக்கல. சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே, சில பேர் கிருஷ்ணருக்கு செருப்பு மாலை போடுறாங்களே, சில பேர் கிருஷ்ணரையே திட்டுறாங்களே, நம்மே தேசியோ நான் அவர் வெறுக்க மாட்டேன். அஸ்தி நான் பிரியகா, சரி எனக்கு பிரியமானவங்க இருக்காங்களா, இல்ல எனக்கு பிரியமானவனும் கிடையாது நான் வெறுக்கிறவனும் கிடையாது. உயர் ஜாதிக்காரங்களை பகவானுக்கு பிடிக்கும், தழிஞ்ச ஜாதின்னு சொல்றாங்களா அவங்கள பகவானுக்கு பிடிக்காது, ஹிந்துக்களை பிடிக்கும் இஸ்லாமியர்களை பிடிக்காது, இல்ல இஸ்லாமியர்களை பிடிக்கும் ஹிந்துக்களை பிடிக்காது. நோ, நமே தேசியோ அஸ்தீர பிரியகா, எனக்கு தோஷமும் எனக்கு பிடிக்காதவன்னு யாரும் கிடையாது, பிடிச்சவனும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட் அப்படிங்கிற தூ அப்படிங்கிற ஸ்டில் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்காம போடுற தூ. ஏ பஜந்தி துவாம் பக்தியா மயி தே தேஷு சாப்பிய, நான் யாரிடம் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை, நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன், அவன் எனில் இருக்கிறான் நானும் அவனுக்கு நண்பனாகின்றேன். அங்கதான் அவர் அவன் அவருக்கு எந்த விதமான பாரபட்சம் இல்லைன்னு சொன்னால் கூட பக்தர்கள் அவர் கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்துக்கிறார். அதுதான் பிரபுபாதர் வந்து விளக்கம் கொடுக்கிறார், கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமானவர், அவருக்கு விசேஷமான நண்பர் எவரும் இல்லை என்றார். அவருடைய திவ்ய தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள பக்தர்களிடம் அவர் விசேஷ கவனம் செலுத்துவதையே என்று சிலர் கேள்வி எழுப்பலாம். பிரபுபாத் சொல்றாங்க, ஆனால் இது பாரபட்சம் அல்ல, இயற்கையானது. இவ்வுலகில் கொடைவல்லலாய் விளங்கும் மனிதன் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் விசேஷ கவனம் செலுத்துகின்றார். எந்த உருவத்தில் இருந்தாலும் எல்லா உயிர் வாழிகளும் தனது மகன்களே என்று கூறும் பகவான் ஒவ்வொருவரின் வாழ்க்கை தேவைகளை தாராளமாய் அளிக்கிறார். பாறை நிலம் நீர் போன்ற வேறுபாடு ஏதுமின்றி எல்லா இடங்களிலும் மழையை பொழியும் மேகத்தை போன்றவர்கள்
இருப்பினும் தனது பக்தர்களிடம் தனியே கவனம் செலுத்துகின்றார். எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் அத்தகு பக்தர்கள் கிருஷ்ணரின் திவ்யமான நிலை பெற்றிருப்பதா இங்கே குறிப்பிட்டிருப்பது. மழை வந்து எல்லா இடத்துக்கும் சமமா போகும். மழை வந்து பார்க்காது, ஓகே இவங்க வீட்டுலதான் எனக்கு வந்து பூஜை பண்றாங்க, இவங்க வீட்டுல மட்டும் மழை பெய்யும், இவங்க வந்து என்ன இல்லைன்னு சொல்றாங்க, என்ன புறக்கணிக்கிறாங்க, இவன் வந்து என்னை பத்தி திட்டுனான், பகவானை திட்டுனான், அவங்க வீட்டுல மழை பெய்ய வேணாம் அப்படின்னு நினைக்க மாட்டார். பாறை, நிலம், நீர் எல்லா இடத்துக்கும் வேறுபாடின்றி அந்த மேகம் இப்படி மழை பெய்யுதோ, அதே மாதிரி பகவான் எல்லாருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை தேவைகளை தாராளமா கொடுக்குறார். பொருள், செல்வம், காற்று, தண்ணீர், உணவு, உடை, எல்லாம் இருப்பிடம் எல்லாம் கொடுக்குறார். இருந்தாலும் ஒரு செல்வந்தன் ஒரு கொடையாளன் எல்லாரும் வந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து தானம் கொடுக்குறாரு, தர்மம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் உதவி செய்யறவரா இருந்தால் கூட தன்னுடைய குழந்தை மேல ஒரு தனி கவனம் செலுத்துவார். என்னோட குழந்தை இது. அதே மாதிரி பகவான் கூட எல்லாருக்கும் சமமா இருந்தால் கூட தன்னையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பக்தனை அவர் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். சாதுரே வகமந்தவிய சாதுவோ ஹிருதயம் துவகம், சாதுவோ ஹிருதயம் மகியம். இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 9வது காண்டத்துல இதே விஷயத்தை பகவான் திருப்பி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவருடைய பக்தன் வந்து அவருக்கு ரொம்ப 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 பிரியமானவனா, ரொம்ப ரொம்ப பிரியமானவனா. அவன் எந்த அளவுக்கு பிரியமானவன்னா, அவன் எனக்குள்ள இருக்கிறான், அவனுக்குள்ள இருக்க. உதாரணம் சொல்றது, நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு தமிழ் சொல்லுவாங்க இல்லையா, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். இதேதான் பகவான் சொல்றாரு, சாதவோ ஹிருதயம் மகியம், சாதுனாம் ஹிருதயம் துவகம். ஸ்ரீமத் பாகவதம் 9வது காண்டம் 4வது அத்தியாயம் 68வது ஸ்லோகம். தூய பக்தன் எப்பொழுதும் என் இதய மத்தியில் வாழ்கின்றான். நான் எப்பொழுதும் தூய பக்தரின் இதயத்தில் வாழ்கின்றேன். எனது பக்தர்கள் என்னை அன்று வேறு எதையுமே அறியார், நானும் அவர்களை என்று வேறு எதையும் அப்படின்னா பக்தனுக்கு வந்து பகவானை விட்டா ஒண்ணுமே தெரியாது. சைத்தன்யமா ஒரு பாடுவார், கிருஷ்ண 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 ஹே கிருஷ்ண 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 பாகிமா, கிருஷ்ண 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 ரக்ஷமா, ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷமா அப்படிப்பார். சைத்தன்யமா அவங்க தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ண 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 கிருஷ்ண, தெரிஞ்சதெல்லாம் பகவான் மட்டும்தான். அந்த நிலையில அவன் வந்து அதை தவிர எதுவுமே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட பக்தனுக்கு பகவான் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் தன்னை பகவானுக்கு அர்ப்பணிச்சிடுறான். அப்ப நம்மளும் அந்த நிலையை அடையணும், நம்மளும் அந்த நிலையை அடைஞ்சு பகவான்கிட்ட தன்னை சமர்ப்பிக்கணும். பகவான்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நம்ம சமர்ப்பிச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அவட்ட சரணடைகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம். ஸோ அதனால ஆண்டவா என்னை ஏன் சோதிக்கிற அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது, நம்ம சோதிக்கவே இல்லை, நம்ம தான் அவரை சோதிக்கிறோம். அவர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார், இந்த ஜென்மம் என்கிட்ட வந்துருவானா, இந்த ஜென்மத்துல அவன் என்கிட்ட வந்துருவானா அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்கார். நம்ம தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம தான் அவரை சோதிக்கிறோம். ரைட், இதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்ப நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இது கேள்வி பதிலுக்கு அப்புறம் நம்ம சாண்டிங் பண்ண போறோம், அதனால கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு கேள்வி இல்லாதவங்க லீவ் பண்ணாதீங்க. எல்லாரும் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இந்த வாரத்துல இருந்து வார வாரம் நம்ம வகுப்போட இறுதியில நம்ம கேள்வி ஜபம் செய்வோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆ ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப தாமோதர விளக்கு ஏத்துறதுனால பாவங்கள் எல்லாம் போயிடும் சொல்றாங்க இல்லையா பிரபு, சோ அதனால இப்போ
நீங்க ஒரு வேர்ஸ் சொன்னீங்க பாவ புண்ணியங்கள் நம்மள தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் எப்படி ரிலேட் பண்றது? லைக் அந்த பாவங்கள் தாமோதர விளக்கு மூலமா போயிடுச்சுனா அப்ப வரப்போற பாவங்கள் தான் அக்குமுலேட் ஆகுதுங்களா இல்ல எப்படி? இல்ல எப்படி சொல்றதுன்னா, அந்த போன வாரம் நான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது இப்போ ஒரு 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 கொலையை செஞ்சுட்டு அந்த குலத்தை அந்த அந்த பாவத்திலேருந்து அந்த தண்ணிலிருந்து வெளில வரதுக்காக ஒரு பத்து பேர் நல்லது பண்ணீங்கன்னாலும் அதுல எந்த பயனும் கிடையாது. அப்ப ஒரு பாவகாரியத்தை இன்னொரு புண்ணிய காரியம் அப்படிங்கிறது அதுக்கு ஈடா இருக்காது. பாவகாரியம் பாவகாரியம் தான், புண்ணிய காரியம் புண்ணிய காரியம் தான். ஆனால் தாமோதர விளக்கு ஏத்துறதுங்கிறதோ இல்ல ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுங்கிறதோ இல்ல உபன்யாசங்கள் கேட்கறதுங்கிறதோ இல்ல குருவோட சரணடைகிறதுங்கிறதோ கிருஷ்ணர வாழ்க்கையினுடைய இலக்காக ஏத்துக்கிறதுங்கிறதோ இது புண்ணிய செயல் கிடையாது, இது ஆன்மீகமான செயல். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆன்மா தன்னுடைய உண்மையான பொசிஷனுக்கும் அவன் போயிடுறான். உடல் அப்படிங்கிற கலங்கத்தினால அவன் பாவம் செஞ்சான், ஆனா இப்ப உடல்ங்கிற எண்ணத்தை அவன் தாண்டி ஆன்மாங்கிற ஸ்தானத்தை அவன் அடையிறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப அந்த நிலையை அடையிறப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, அவன் எந்த அளவுக்கு சரண் அடைகிறானோ அந்த அளவுக்கு அவன் பண்ண பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருக்கான். முழு சரணாங்கதி அடைச்சிட்டோம்னா முழு பாவத்தை அடைச்சாரு. ஏன்னா தாமோதரர்களுக்கு ஏத்துறதுங்கிறது ஒரு ஆன்மீக ஒரு ஒரு புண்ணிய செயல் கிடையாது. கிருஷ்ணருக்கு நீங்க தீபம் கொடுக்குறீங்க, அப்ப கிருஷ்ணரை நீங்க பாக்குறீங்க, காலை பாக்குறீங்க, இடைய பாக்குறீங்க, முகத்தை பாக்குறீங்க, அப்ப அவரு அவரை நினைக்கிறீங்க, தியானம் பண்றீங்க, அவரை பத்தி பாடுறீங்க, அது ஒண்ணுதான் அந்த அந்த பாவங்களை நினைக்கும். பாவங்கள் போகாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தாராளமா போகும். அதனால நான் நேத்தி கூட வகுப்புல சொல்லிட்டு இருந்தேன், உண்மையான ஒரு ஜோசியக்காரன் பக்தர்களுக்கு ஜோசியம் பார்க்க மாட்டான். பக்தியில சீரியஸா இருந்தா ஜோசியம் பார்க்க மாட்டான், ஜோசியம் வேலை செய்யாது. எந்த அளவுக்கு பக்தியில சீரியஸா இருக்கீங்களோ ஜோசியம் ஜாதகமா வேலை செய்யாது. நம்ம பண்ண புண்ணியம் பாவம் எல்லாமே அழிச்சோம் தாமோதரர் கேட்கறதுனாலயோ இந்த மாதிரி ஜபம் பண்றதுனால. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. கலிபெருமாள், ஆ கேளு. ஆ சொல்லுங்க. கல்யாணோடு பேசுறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பகவான் செயல்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா, எல்லாமே பகவான் செயல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒண்ணு, ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? எல்லாம் பகவான் செயல்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, சொல்ற இதுலயே வருது. அதே மாதிரி இல்ல வந்து ஆத்மாவோட செயல் தான் சொல்லிட்டு ஒரு ஒரு அதே இதுலயே வருது. இது வந்து எது வந்துன்றது கரெக்டான்றது நம்ம சொல்ல முடியாது. இல்ல, இது பகவான் செயல், பகவான் செயல் அப்படிங்கிறது இந்த உலகத்தை படைச்சது, இந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி கொடுத்தது, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த இந்த குறிப்பிட்ட நம்ம இந்த உடம்புக்குள்ள நம்மள நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அனுப்புனது, இது பகவானுடைய செயல். பகவான் இதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறது என்னுடைய செயல். இப்போ இந்த உபன்யாசம் நம்ம சொல்றோம், உபன்யாசத்தை கேட்கறது அப்படிங்கிறது கேட்கிறோம், இதை கேட்டுட்டு இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோமா சீரியஸா எடுத்துக்கலையாங்கிறது இது பகவான் செயல் கிடையாது, அது நம்மளோட செயல். அதனாலதான் இப்போ போன வாரம் கூட நான் கிளாஸ்ல சண்டே ப்ரோக்ராம் சனிக்கிழமை ஸ்கூல்ல கூட சொன்னேன், கண்ணன் பிரபு வந்து கேள்வி கேட்டேன், கூட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சில பேர் அதான் சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் வந்து கடவுள் தாங்க செய்தாரு, நான் ஒண்ணுமே செய்யறது இல்லை. இல்ல, அதாவது நம்மளுடைய இறந்த காலம் நிகழ்காலம் அப்படிங்கிறது நம்ம நம்ம கர்மத்தை பொறுத்து இருக்கு, ஆனா எதிர்காலம்ங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. இந்த கடவுள் செயல் அப்படிங்கிறது அது அர்த்தம் கிடையாது. கடவுள் செயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து அவர் மேனேஜ் பண்ற, இந்த சிஸ்டம் வந்து அவர் கவர்ன் பண்ற. பட் எனக்கு சுதந்திரங்கள் விருப்ப வெறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கு, அந்த விருப்பு வெறுப்பு அடிப்படையா கொண்டு தான் நான் வந்து என்னுடைய ஆனந்தம் என்னுடைய துக்கம் இதெல்லாம் நான் டிசைட் பண்றேன். இந்த குடும்பத்துல நான் பிறக்கிறேன்னா அது பகவான் செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்மா வச்சுதான் போய் பிறப்புன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதுதான் பகவான் செயல் சொல்றேன், அதுதான் பகவான் செயல் சொல்றேன். அது வந்து அப்கோர்ஸ் கர்மாங்கிறது நம்ம செயல் தான். நான் சொல்றது என்னன்னா, அந்த அந்த இயற்கையினுடைய அந்த மேனேஜ்மெண்ட் சொல்றேன், அந்த கர்மத்தை பொறுத்து இவங்க அந்த உடம்புல போகணுங்கிற அந்த மேனேஜ்மெண்ட் பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றேன். பட் நான் எங்க போகணும் நான் தான் சூஸ் பண்றேன். பட் அந்த இடத்துல அதை பிளேஸ் பண்றது பகவானுடைய வேலை. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு?
அந்த சிஸ்டம் சிஸ்டம் வந்து அவரு இது எஸ் அதுல இருக்கிற இன்புட் அவுட்புட் கொடுக்குறதுல நம்மளது அவரோட எஸ் சிஸ்டம் வந்து அவரோட சிஸ்டம் பட் அதுல வந்து நான் எங்க போறேன் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது வந்து அது என்னோட கையில இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பகவத்கீதையில வந்து அத்தியாயம் 18 ஸ்லோகம் 58 அதாவது பகவத்கீதையை சொல்லி சொல்லி முடிச்சிடுறாரு கிருஷ்ணா பகவத்கீதையில மொத்தம் 78 ஸ்லோகம் இருக்கு 57 ஸ்லோகம் சொல்லி முடிச்சிடுறாரு சொல்லி முடிச்சுட்டு அர்ஜுனன் அவர் சொல்றார் மச்சிதா சர்வதுர்காணி மத் பிரசாதா ஆதரிஷ்யதி அதச்சேத்வம் அகங்காரன் சாரி ஸ்கிரீன் தெரியலையா சாரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணு தெரியுதா ஸ்கிரீன் தெரியுதா மச்சிதா சர்வதுர்காணி மத் பிரசாதா ஆதரிஷ்யதி அதச்சேத்வம் அகங்காரன் ஸ்ரோஷதி வினஷ்யசி நீ என்னை பற்றிய உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்கல்களையும் கடந்து விடுவாய் ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் அழிந்து விடுவாய் இப்ப இந்த இடத்துல ஒரு இது பகவான் செயல்னு சொன்னா பகவான் அந்த கேள்வி அர்ஜுனன் இந்த ஆப்ஷன் அந்த இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன் என்ன தமிழ்ல இது இதை தேர்ந்தெடுக்கிறத அவர் கொடுக்க மாட்டார் இதுவா அதுவா அப்படின்னு சாய்ஸ் கொடுக்க மாட்டார் கடவுள் ஆப்ஷன் ஏ நீ என் பேச்ச கேளு ஆப்ஷன் பி நீ அகங்காரத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு ஆனா விளைவுகள் வேற என் பேச்ச கேட்டேன்னா நீ தடங்கள்ல இருந்து வெளில வந்துடுவேன் ஆனா நீ அகங்காரத்துல நீ முட்டாள்தனமா செயல்பட்டேன்னா அழிஞ்சிடும் வினசிச்சு அழிஞ்சிருவேன்னா மரணம் கிடையாது அழிஞ்சிருவேன்னு அர்த்தம்னா நீ அஜ்ஞானத்துல இருப்பேன்னு அர்த்தம் அஜ்ஞானத்துல இன்னும் கீழே போயிட்டே இருப்ப ஞானம்ங்கிறது அழிஞ்சு போய் கீழே போயிட்டே இருப்பேங்கிறார் அப்ப இங்க இறைவன் செயல்ங்கிறது இங்க கிடையாது இறைவன் செயல்ங்கிறது என்ன அதையும் பகவான் சொல்றார் பகவத்கீதையில அத்தியாயம் 9 ஸ்லோகம் 8 9:10 சாரி 9:10 பகவான் விளக்குறார் பகவான் செயல்ங்கிறது என்ன மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம் ஏதுனானே நகவுந்தேயா ஜெகத் விபரிவர்த்ததே குந்தியின் மகனே எனது சக்தியில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாகுகின்றது அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் இயற்கை பகவான் கட்டுப்பாட்டில் செயல்படுத்த அதுதான் துர்காதேவி அவங்க தான் துர்கை மகமாயி அவங்க பகவான் கட்டுப்பாட்டுல செயல்படுறாங்க ஒரு பொருளை உருவாக்குறாங்க அழிக்கிறாங்க அந்த அது நடந்துட்டு இருக்கு பட் இதுதான் வந்து எல்லாம் இறைவன் செயல் சூரியன் உதிக்கிறதும் சந்திரன் வரைகிறதும் இல்லையா நான் மூச்சு விடுறதும் இன்னைக்கு வரைக்கும் சகாம இருக்கிறதும் எல்லாமே பகவானுடைய செயல் அகம் சர்வசி பிரபு ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே எல்லாம் இரண்டிருந்தே தோன்றுகின்றன அதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தத்தினர் ஈடுபட்டு இதயபூர்வமாய் என்னை வழிபடுகின்றனர் பாருங்க திருப்பி எல்லாத்துக்கும் மூலம் நானே அப்படின்னு பகவான் சொல்றாரு இதுதான் இறைவன் செயல் ஆனா இப்ப நான் வந்து அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத வந்து அதை நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் இங்க பாருங்க திருப்பி அத்தியாயம் 7 ஸ்லோகம் 7 செல்வத்தை வெல்பவனே என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை நூலில் முத்துக்கள் கொடுக்கப்பட்டிருப்பது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன ஸ்கிரீன்ல காமிக்கல பாத்துட்டு இருக்கீங்களா அஜ்ஞானத்துல இருக்கிறதுனால வர விளைவுகளை நீதாப்பா பொறுப்பு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு பகவான் சொல்றாரு ஞானத்தை புரிஞ்சு அடுத்து நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும் பக்தி செய்ய ஆரம்பிக்கணும் அது நம்ம கையில இருக்கு புரியுதா உங்களுக்கு கிளியரா பிரபு ஒரு க்வெஸ்சன் இருக்கு கேக்கலாங்களா இப்ப வந்து இந்த நீங்க சொன்னது கிளியரா புரிஞ்சுது பட் ஆண்டவா எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு நம்ம கேக்குறோம்ல சோ எல்லா மனிதர்களுக்கும் சில காமனான ஒரு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது கரெக்டுங்களா சோ பண ப்ராப்ளமா இருக்கலாம் இல்ல லைக் நெருங்கிய உறவினர் வந்து
மன முறிவு ஏற்பட்டு போயிருக்கலாம், இல்ல அவங்களோட இறப்பு, இல்ல வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதோ, இல்ல வந்து ஒரு வேலை வாய்ப்பு பறி போகிறதோ. ஸோ லைக் ஒரு மலையில வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் அந்த திடீர்னு மழை வருது, வீடு உள்ள தண்ணி பூந்து எல்லாம் நனைஞ்சிடறதோ. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரு காமனான துன்பம் வந்து இருந்துட்டே இருக்கும். கடைசியில நான் கூட வயசாயிரும், எனக்கு வயசாயிரும், எனக்கு உடல் நலம் குன்றிடும், அப்போ உடல் வலிக்கும், உயிர் பிரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள்லாம் காமனா இருக்கதான் செய்யுது, கரெக்டா? அது வந்து இதுல இன்க்ளூடடா இல்லையா? அதை வந்து எப்படி நம்ம இது பண்றது, அதை எப்படி பிரிக்கிறது, பிரிச்சு பாக்குறது? இது காமன் ப்ராப்ளம்ங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ப்ராப்ளம் தனித்தனி தான். உதாரணத்துக்கு இந்த சுனாமி வந்தப்போ பாத்தீங்கன்னா கடற்கரில் இருந்து எல்லாருமே சாகல. அதே மாதிரி கடற்கரை இல்லாதவங்கலாம் கூட சில பேர் செத்து போனாங்க. இந்த கொரோனாங்கிறது ஒரு காமன் டிசீஸ் தான், கொரோனாவால எல்லாருமே சாகல. சில பேர் ரொம்ப வேக்சின் எடுத்தவங்க செத்து போனாங்க, சுத்தமா இருந்தவங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா செத்து போனாங்க, அந்த கடற்கரை செத்து போனாங்க, சாகல. ஆனா அவங்க செத்துருப்பாங்கல்ல, அவங்க ஒரு அப்பா அம்மா இறந்துருப்பாங்க கோவிட்னால, அந்த மகன் வந்து அப்ப கேட்டிருப்பான், ஆண்டவா எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை தர்ற, லைக் எங்க அப்பா அம்மாவை நான் இறந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். பட் இதுக்கு இது வந்து ஒரு காமனா நடக்கிறது தானே? அவங்க வயசாகி இருக்கிறாங்களோ, நோய்வைப்பட்டு இருக்கிறாங்களோ, இதெல்லாம் ஒரு சில காமனா இதானா? இதை நம்ம கடந்துதானே போய் ஆகணும். இல்ல நம்ம பிரச்சனைகளை வந்து கடந்து போறத பத்தி நம்ம பேசல. காரணம் கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்றோம். அர்ஜுனன் கோபம் வந்துச்சு, அதுதான் கேக்குறேன். அது மனுஷ இயல்பு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஞானம் கிடைச்சதுனால ரொம்ப சீக்கிரமா வெளில வந்துருவாங்க அந்த துயரத்தை விட்டு. ஓ, அந்த துன்பத்திலிருந்து நம்ம பாதிப்பு கம்மியா இருக்கும், அது வந்து சீக்கிரம் வெளியே வரலாம். கொஞ்சம் கம்மியா பக்குவம் அடைஞ்சவங்க கூட, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க நல்லோ, இல்ல அப்பா இறந்து போயிட்டாங்க நல்லோ, இப்போ உபன்யாசம் கொடுக்கறவங்களுக்குலாம் கூட கஷ்டம் இருக்காதான் செய்வாங்க. ஆனாலும் ஒரு 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 நாலு மணி நேரம் கழிச்சோ, இல்ல மூணு நேரம் கழிச்சோ, இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சோ, இல்ல ரெண்டு நாள் கழிச்சோ, இல்ல ஒரு வாரம் கழிச்சோ, அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அந்த சில என்ன பண்ணாலும் அந்த சில துன்பங்கள் இருக்குதான் செய்யும். பட் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கடவுளுடைய அனுகிரகத்துல அதுல இருந்து நம்ம மீண்டு வெளியே வந்துருவோம், மீண்டு வெளியே வந்துருவோம் வந்துருவோம். அது வந்து நம்மளுடைய ஆன்மீகத்துல எந்த படிநிலையில இருக்கிறோம், கடவுளோட எவ்வளவு க்ளோஸா கனெக்ட் ஆயிருக்கும், அதை பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே பிரபு, நன்றி. அதாவது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவனால அந்த துக்கத்தை வந்து அவனால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அடக்கிக்கவே முடியல. இப்போ அந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஓகே நான் காமிக்கிறேன், சோகத்தை காமிக்கிறேன், நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். 158:27 கண்டிப்பா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க பிரபு. அத்தியாயம் முதல் காண்டம் 15வது அத்தியாயம் ஸ்லோகம் 27. அப்போ அந்த தன்னுடைய நண்பன், தன்னுடைய இறைவன் எல்லாமே அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ரொம்ப அதனுடைய நண்பனும் சரி இறைவனும் சரி, அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிறது அவனால வெளில அதை விட்டு வெளில வரவே முடியல. அவன் அழுகுறான் அழுகுறான். அப்ப கடைசியா அவன் எப்படி அதை விட்டு வெளில வரான் அப்படிங்கறத இந்த இடத்துல படிங்க, அதை மொழிபெயர்ப்பு படிங்க. சதீஷ் இருக்கீங்களா? லைக் பரம புருஷரால் கோவிந்தன் எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசங்கள், காலம் மற்றும் தேசம் ஆகிய எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்படக்கூடிய இதய தகிப்பகை அகற்றுவதற்கு உரிவையாகும். எனவே இந்த உபதேசங்களிடம் எனக்கு இப்பொழுது கவர்ச்சி ஏற்பட்டுள்ளது.
புரியுதா? அப்போ அவனுக்கு அந்த கஷ்டம் வந்துருச்சு, அவனுக்கு கஷ்டத்தால பாதிக்கப்படக்கூடாது, ஏன்னா வந்து உடல் கிடையாது ஆன்மா. இருந்தாலும் அந்த ஆன்மா உடலுக்குள்ள இருக்கிறதுனால அந்த உடலுடைய ஒரு ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அப்ப அவன் எப்படி சொல்றான்னா, அண்ணா அவன்கிட்ட சொல்றான், யுதிஷ்டிரன் சொல்றான், அண்ணா இப்ப என்னால இந்த இந்த கஷ்டத்தோட வெளில வரவே முடியல, வெளில வரதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த கிருஷ்ணர் எனக்கு அந்த குருக்ஷேத்திர போர்க்கடத்துல உபதேசம் கொடுத்தாரு இல்லையா, அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தும் பொழுதுதான் எனக்கு வந்து, அதை ஞாபகப்படுத்துதான் எனக்கு வந்து கஷ்டங்கள் போகும் அப்படின்னு சொல்றப்ப சொல்றான். இது மட்டும் இல்ல, பகவான் எனக்கு கொடுத்த உபதேசம் இருக்கு இல்லையா அந்த பகவத்கீதை, அது காலம் தேசம் எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் எந்த எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும். இதய தகிப்பு, இதயத்துல உள்ள கஷ்டத்தை வந்து போக்குறதுக்கு ஒரு ஒரு வழி. அதான் புரோபாத் சொல்றாங்க பொருள் இல்ல. இங்கு அர்ஜுனன் குறிப்பிடுவது பகவத்கீதையின் உபதேசமாகும். இது குருக்ஷேத்திர போர்க்கடத்தில் பகவானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதையின் உபதேசங்களை பகவான் விட்டு சென்றது அர்ஜுனன் நன்மை, அர்ஜுனனின் நன்மைக்காக மட்டுமல்லாமல் எல்லா தேசங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் ஆகும். பகவத்கீதை பரமபுருஷ பகவானாலேயே பேசப்பட்டது என்பதால் அது எல்லா வேத ஞானத்தின் சாராம்சமாகும். உபனிஷங்கள் புராணங்கள் மற்றும் வேதாந்த சூத்திரங்களை போன்ற பரந்த வேத இலக்கியங்களை பயில போதுமான அவகாசம் இல்லாதவர்களுக்காக இது பகவானாலேயே சிறப்பாய் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அதனுடைய அதை சொல்றாங்க. அதே விஷயத்தையும் அடுத்த ஸ்லோகத்துல சூத கோஸ்வாமி வந்து அதை கன்ஃபார்ம் பண்ற, அதுக்கு அடுத்த சொல்ற கேட்டதுனால என்ன ஆச்சு அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு சூத உவாச்ச இது படிங்க மொழிபெயர்ப்பு. பகவான் பூர்ணமானவர் என்பதால் சுத்கோஸ்வாமி கூறினார் இவ்வாறு மிக நெருங்கிய சிநேகித முறையில் பகவானால் உபதேசிக்கப்பட்ட போதனைகளை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி அவரது பாத கமலங்களை பற்றி சிந்தித்த அர்ஜுனன் அமைதி அடைந்து எல்லா பௌதீக களங்களிலிருந்தும் விடுபட்டார். பௌதீக கலகங்கள்ல இருந்து வெளில வரணும்னா இந்த இந்த உபதேசங்கள் உபதேசங்களை ஞாபகப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் வர்றப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம உபன்யாசங்கள் கேட்கறதுங்கிறதோ இல்ல ஜபம் பண்றதுங்கிறதோ இல்ல பக்தர்களுக்கு ஒரு போன் பண்ணி இல்ல பக்தர்களை நேர்ல சந்திச்சு பிரபு எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, இதை விட்டு எப்படி வெளில வருது வழி சொல்லுங்க அப்படிங்கிறப்போ அதுக்கான இப்ப நான் நம்ம பக்தர்கள் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா இதை பத்தி வேதங்கள்ல உள்ள உபதேசத்தை அவங்கள்ட்ட எடுத்து உங்களையே படிக்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரக்கூடிய அந்த தன்மைங்கிறது நடக்கும். ஏன்னா சில நண்பர்கிட்ட நம்ம போன் பண்ணும் பேசும்போது நம்ம ஒரு கவலைன்னு போனோம்னா அவங்க அதை விட நாலு கவலையா சொல்லிடுறாங்க. நம்ம சரின்னு சொல்லிட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மு நம்ம கிளம்பி வந்துட வேண்டியதா இருக்கு. நம்ம கவலை மேல அவங்களுக்கு நாலு கவலை அதிகா இருக்கு. நன்றி பிரபு, நன்றி. கேளுங்க பிரியா மாதாஜி, என்ன லேட்டா வரீங்க கிளாஸ்க்கு? ஆமா சார், எனக்கு ட்ரைனிங் வந்துச்சு, ஸோ அதனாலதான் ஒரு 10 மணி, ஏன்னா 3 hours ட்ரைனிங் கிளாஸ், ஸோ அதுல இருந்து வெளியாக முடியாது. அப்ப அதனால ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசுறீங்க, அதை பத்தி நான் இது பண்ணிக்கிறேன், ரிவ்யூ பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, இன்னைக்கு அத்தியாயம் 5 ஸ்லோகம் 15 பகவத்கீதை. என்ன பார்த்தோம்னா, நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு நம்ம தான் காரணம், கடவுள் காரியம் இல்லை. ஓகே, நம்மளுடைய செயல்கள் தான் வந்து அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்துது. நம்ம பகவானை வந்து அதுக்கு காரணமா சொல்லக்கூடாது அப்படிங்கறது, நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம தான் காரணம், சுகதுக்கம் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கறது தான் கிளாஸ். ஓகே 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 ஓகே, புரியுது புரியுது. சோ ஒவ்வொரு ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம தான், நம்ம என்ன முடிவெடுத்தோ அது நம்ம தான் காரணம். கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு கேள்வி, சாரி மாதாஜி, சோ இப்ப என்னன்னா, நம்ம காரியங்களுக்கு நம்ம முடிவெடுக்கிறோம்ல, அப்போ இறைவனை சிந்தித்து இறைவனை தியானித்து இறைவனை வேண்டி இறைவன் புகழை பாடி அப்ப நம்ம வந்து கொஞ்சம் அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த டிசிஷன்ல ஒரு மாறுபாடு இருக்குமா? இறைவனுடைய அருளால லைக் ஒரு நல்ல வழியில நம்மளுக்கு ஒரு சிந்தனை உரு வருமா? இல்ல, இறைவனுடைய அருள்ங்கிறது கண்டிப்பா இருக்கு, அது அடுத்த விஷயம். பட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ஆன்மீக விஷயங்கள் நீங்க செய்றீங்கிறப்ப என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா,
அது ஒரு உங்க ஞானம்ங்கிறது தெளிவடையுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க அவர் ரஜினிகாந்த போயிட்டு சந்தோஷமா இருக்க வழி என்னன்னு கேட்டா அவர் வழி சொல்லுவார். அதே நீங்க போயிட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் போய் கேட்டா அவர் ஒரு வழி சொல்லுவாரு. இல்ல ஒரு சிகரெட் பிடிக்கிறவன்ட்ட கேட்டா அவர் வழி சொல்லுவான். இல்ல ரொம்ப கெட்ட எண்ணங்கள் உள்ளவன்ட்ட போய் கேட்டா அவர் வழி சொல்லுவான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அப்ப அவங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கு தான் சந்தோஷத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே அஜ்ஞானம் தான். ஆனா உங்களுக்கு இந்த ஆன்மீக செயல் நீங்க ஈடுபடுறப்போ உடலே அல்ல, நீங்க ஆன்மாங்கிற தரத்துல நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அந்த ஆன்மாங்கிற தரத்துல நீங்க யோசிச்சு செயல்படுறப்போ கண்டிப்பா நீங்க வந்து உடலுங்கிற தரத்துல உங்களுடைய உங்களுடைய செயல்பாடு இருக்காது. உங்க யோசனையே உடலுங்கிற தரத்துல இருக்காது. ஆன்மா லெவல்ல தான் யோசிப்பீங்க. அப்ப யோசிக்கும் போது அதனுடைய கடவுளுடைய லைக் இன்புட் இருக்குமா? இன்புட் கடவுள் இன்புட் அப்படிங்கிறது உபதேசங்கள், உபதேசங்கள் தான். ஓகே, கடவுள் இன்புட்ங்கிறது வழிகாட்டுறது தான். உதாரணத்துக்கு நீங்க உங்க பையன் வந்து இது பாருப்பா நீ இந்த மாதிரி போவா, பஸ் பிடிச்சு போ, நடந்து போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, நீங்க உபதேசம் கொடுக்குறீங்க. வேகமா கார் ஓட்டாத, மெதுவா கார் ஓட்டாத, உபதேசம் கொடுக்குறீங்க. வேகமா நீங்க ஸ்டேரிங் பிடிச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா முடியாது. கைடு தான் பண்ணுவார். பகவான் இதை பண்ணதான் அவர் கொடுப்பாரு. அது மாதிரி எடுத்து செய்யறோமா எடுத்து செய்யாங்க நம்ம கிடையாது. ஆனா உங்க அப்பா சொல்றது எந்த அளவுக்கு பையன் கேட்கறோம்னு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பான். அது மாதிரி கடவுளுடைய சொல்றத நம்ம எவ்வளவு கேட்கறோமோ அந்த அளவு நல்லா செயல் புரியுவோம், நல்ல பலன்களை அனுபவிப்போம். ஆசீர்வாதம் அப்படிங்கறது அடுத்த விஷயம். அது கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதத்தையும் தாண்டி இது வந்து நான் உடல் அல்ல ஆன்மாங்கிறதுனால, ஆன்மாவ இருக்கிறதுனால ஆன்மாங்கிற தரத்துல யோசிக்கிறப்ப உண்மையிலேயே நான் எனக்கு சந்தோஷத்துக்கான காரியத்தை நான் செய்யறேன். ஆன்மாவாகிய நான் உடல்னு நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னா உடலுக்கு தேவையான விஷயத்தான் செய்வேன். அப்ப ஆன்மாவுக்கு எந்த யூஸ்மே என்னால கிடையாது. அப்ப ஆன்மா துக்கத்திலேயேதான் இருந்துகிட்டு இருக்கும். அப்ப நீங்க ஒரு ஆன்மீக விஷயங்கள் பகவத்கீதை படிக்கிறீங்க, மாதிரி உபத்தியாசங்கள் கேட்கறீங்க, ஜபம் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்க ஞானம் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா தெளிவடையும். புரியுது, கண்டிப்பா. சேத்தோ தர்ப்பணம் ஆடிச்சருன்னு சொல்லுவாங்க. சேத்தோ தர்ப்பணம் ஆச்சுன்னா நம்ம சேத்தகன்னா உணர்வு, நம்ம உணர்வு வந்து சுத்தப்படையுதான். இப்ப இதை கேட்க கேட்க இந்த மாதிரி உபன்யாசங்கள் கேட்க என்ன ஆகும்னா உணர்வு தெரியுது. தெரிய தெரிய நம்ம வந்து நம்மளுடைய விஷன் கிளியர் ஆகுது. கண்ணாடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த கண்ணாடியில உள்ள தூசினால ஒரு ஒரு விஷயம் ஆப்ஜெக்ட் ஒழுங்கா தெரியாது. அந்த கண்ணாடியை நீங்க கிளீன் பண்ண கிளீன் பண்ண கிளீன் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிளியரா தெரியாது. அதை கிளீன் பண்ற ப்ராசஸ் தான் அந்த ஆன்மீக வாழ்க்கை. பகவான் அருள்ங்கிறது அடுத்த லெவல். அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்குமே பகவான் அருள் இருக்கு, குறிப்பா பக்தர்கள் நிறையவே இருக்கு. அது அடுத்த விஷயம். நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாரு, டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அப்படியே நான் பட்டு கடந்து போயிட்டு இருக்கேன், கடந்து போயிட்டு இருக்கேன். அவர் என்ன ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தாரு. பார்த்துட்டு நீங்கள் இந்த ஏரியாவானாரு, ஆமாங்க அப்படின்னேன். ஸோ நவம்பர் 28 வந்து பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் ராமர் சீதா மேரேஜ் வச்சுருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாங்க. சரிங்க ஐயா, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்னை பார்த்தாரு, கூப்பிட்றாரு. ஸோ இந்த ராம சீதா மேரேஜ் 28ஆம் தேதி வருது இல்ல, ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், எப்படி வழிபாடு நடத்தணும், ஏதாவது வழிபாடு நடத்தணுமா? நம்ம சாட்டிங் பண்ணுங்க நிறைய. ஓகே, ஒரு புகழ பாடு படிங்க, ஒரு பதி படிங்க, ராமாயணம் படிங்க, ராமர் புகழ. உண்மையான நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ஞானத்தை வளர்த்துக்கணும். சரிதான், முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க பகவானை பற்றி ஞானத்தை நீங்க வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பகவான் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். சும்மா ராமன் சிலையை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது பூஜை பண்ணலாம், ஆரத்தி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ராமர் யாருன்னு தெரியாம நான் ராமன் எப்படி எனக்கு அன்பு வரும்? ராமன் நீங்க புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணன் நீங்க புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் நீங்க புரிஞ்சுக்காம கிருஷ்ணர் எப்படி பூஜை பண்ண முடியும்? அதுக்கு தான் நீங்க இந்த மாதிரி உபன்யாசங்கள்லாம் கேட்கறது, நிறைய படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது, அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு பிரபுபாதருடைய புஸ்தகங்களை மட்டும் படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு முறையான புத்தக புஸ்தகங்கள் நீங்க படிக்கிறீங்கிறப்போ இயல்பாவே கிருஷ்ணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
கிருஷ்ணன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ராமநாமிக்க ராமர் கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும் கிடையாது, நீங்க தினமும் தினமுமே நீங்க பகவான் நாமத்தை சொல்லணும். ஏன்னா விஷயங்கிறது மேட்டர் ஆஃப் சாய்ஸ், இது வந்து ஒரு சாய்ஸ் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் வருஷத்துல ஒரு நாள் வர்றது, 4 வருஷத்துல ஒரு நாள் வர்றது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தினம் தினம் அனுதினமும் சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய திருடவ்ரதஹ நமஸ்கரஸ்ய மாம் பக்தா நித்தியுக்த உபாசதே அப்படிங்கிற சததம் கீர்த்தயந்தோனா எப்பவுமே எனக்கு சேவை செய்யணுங்கிறார் பகவான். அதுல வந்து நீங்க கிருஷ்ண ஜெயந்தியா ராமநவமியா அப்படிங்கலாம் ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் ஆல் சேம். ஒவ்வொரு கணமும் நான் பகவானுக்கு சேவை செய்யணும். அத்தியாயம் 9 ஸ்லோகம் 14 பகவான் சொல்றாரு, எப்பவுமே என்ன நினைச்சுக்கீங்க, எப்பவுமே எனக்கு நீங்க சேவை செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஏன்னா நம்ம அது அது அவருக்கு என்ன, அவர் அவ்வளவு அகங்காரமா இருக்கு, அவ்வளவு ஆசையா இருக்கு அப்படி இல்ல. நம்ம அவருக்கு சேவை செய்ய நம்ம வந்து புனிதம் அடைவோம். அதுக்காக பகவான் வந்து செய்ய சொல்றாரு. பாருங்க ஸ்கிரீன்ல படிங்க அத. சோ எப்பொழுதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு என்னை வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். பகவானுக்கு எப்பவுமே நீங்க கீர்த்தனம் பண்றது, கீர்த்தனம் செய்யணும், வந்தனை செய்யணும், படிக்கணும், பக்தியுடன் இருக்கணும், ஜபம் செய்யணும். இதுதான் சிரவணம் கீர்த்தனம் ஃபர்ஸ்ட் கேட்கணும் சொல்லணும். ஆனா இந்த சாண்டிங் பண்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏகாதசி விரதம் வந்து எதுக்காக என்ன? ஏகாதசி வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச நாள். ஓகே, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான நாள் ஏகாதசி. அதனால ஏகாதசி அன்னைக்கு நம்ம எந்த விதமான ஆன்மீக காரியங்கள் செஞ்சாலும் அதுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு கேட்டுக்கிறீங்க, இந்த உபன்யாசம் கேட்டுக்கிறீங்கன்னா இது நீங்க சாதாரண நாள்ல கேட்டதை விட 1000 மடங்கு பலன் கிடைக்கும். ஆமா, நான் பகவானை பத்தி இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன், சாதாரண நாள் நம்ம பேசுறதை விட 1000 மடங்கு பலன் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு பாவக்காரியங்கள் செய்யறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏகாதசி அன்னைக்கு தானியம் சாப்பிடுறது அப்படிங்கிறது, ஒரு கவலம் ஒரு கைப்பிடி அளவு நீங்க தானியம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 1,00,000 பக்தர்களை கொன்ன பாவம் அதுல இருக்கு. ஒரு கைப்பிடி தானியம் சாப்பிடுறீங்கன்னு சொன்னா அதுல 1,00,000 பக்தர்களை கொன்ன பாவம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்ல, சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்லுது, அதான் சாரி சாரி சாரி, அது ஏன் சாஸ்திரங்களை அப்படி சொல்லுது? ஏகாதசி அப்படிங்கிற நாள் அவ்வளவு விசேஷம். இந்த ஏகாதசி நாளுங்கிறது தானியம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நாள், இது விரதம் இருக்க வேண்டிய நாள் அன்னைக்கு. ஏகாதசி நாள் அன்னைக்கு அந்த தானியங்கள்ல வந்து பாவ புருஷன் உட்கார்ந்து இருக்கிறான். பாவ புருஷன் உட்கார்ந்துருக்கான், நம்ம சாப்பிடற அந்த பாவ புருஷன் நம்ம கன்சியூம் பண்றோம். அதனால ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா விரதம், 7 வயசு தாண்டின எல்லாருமே இருக்கும். யாருக்கெல்லாம் 7 வயசு முடிஞ்சிருச்சோ அவங்க எல்லாரும் ஏகாதசி விரதம் கண்டிப்பா இருக்கும். அது ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் கிடையாது, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், தானியம் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான். வந்து தாளிப்பு ஜாமான் எதுவுமே சமையல சேர்த்து கூடாதா? என்னது தாளிப்பு ஜாமான்? அந்த தாளிப்பு, அந்த கடுகு தாளிப்பு எல்லாம் போடக்கூடாது, போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது. கடுகு தாளி போடக்கூடாது இல்ல, நீங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க நவதானியம் என்னன்னு பாருங்க. ஓகே ஓகே, நவதானியங்கள் சேர்த்து கூடாது. ஓ, நவதானியம் மட்டும் சேர்த்து கூடாது, அதே மாதிரி சிறுதானியமும் சேர்த்து கூடாது. ஓ, சிறுதானியம். ஓகே, கேழ்வரகு, கம்பு, ஆமா, குதிரவாளி, வரகு, அந்த அது பூமியில பூமியில விளைஞ்சது வந்து பூமி விளையாது, அதெல்லாம் கிடையாது. தானியம் தானியம் சிறுதானியம் அவ்வளவுதான். பூமியில விளையாடலாம் கிடையாது. உருளைக்கிழங்குலாம் தாராளமா சாப்பிடலாம், கடற்கல்ல சாப்பிடலாம். இந்த நவதானியம் டிஷ் நீங்க நெட்ல பாத்துங்க, தானியம் இல்லாம சாப்பிடணும். அதெல்லாம் உங்களுக்கு தனியா வேணும், நான் சொல்றேன், தனியா நான் சொல்றேன் நேரமா. உங்களுக்கு அந்த ஏகாதசி பத்தி நான் உங்களுக்கு தனியா விளக்குறேன். ஓகே ஓகே, இங்க சேன் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏகாதசி இன்னைக்கு. ஆமா.
இன்னைக்கு துளசி மாலை தான் கட்டி போட்டேன். இன்னைக்கு துளசி மாலை துளசி மாலை தான் கட்டி போட்டேன் பெருமாளுக்கு. வெரி குட் வெரி குட். நீங்க என்ன சேவை பண்ணாலும் அதுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். ஏகாதசி அன்னைக்கு ஆமா இது கொடுத்தாலும் அதுக்கு பல மடங்கு பலன் இருக்கு. ஏன்னா நாளைக்கு இன்டர்வியூ அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டாச்சு. பிரசாதம் வேணும், அது சமைக்கிறதுல கூட நமக்கு பாவம் புண்ணியம், ஒரு வெஜிடபிள் கட் பண்ணா கூட அதன் மூலியமா பாவம் விளையுது அப்படின்றீங்க. அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ண அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா அதனால அந்த விளையற பாவம் வந்து நம்மளை விட்டு நீங்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த ஸ்லோகம் 5:15 படி அதுல இருக்கிற அந்த மொழி பெயர்ப்புல அச்செயலின் பாவ புண்ணியத்தை பரம புருஷரும் ஏற்பதில்லை அப்படின்னு எழுதி இருக்குது. முரணா இருக்கே, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய செயல் வந்து பக்தியை பத்தி சொல்லலையே. அது பக்திக்கான நீங்க வந்து நீங்க ஒரு விஷயத்த பகவானுக்கு அர்ப்பணிக்கிறத பத்தி அந்த சோகத்தை சொல்லல. சோகத்துல சொல்ற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில சாதாரணமா செய்யற செயல். இப்போ நீங்க வந்து கோயிலுக்கு வர வர வர்றதுனால உங்களுக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுறீங்க. பெரும்பாலான பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணி அவங்க சந்தோஷத்துக்காக சமைக்கிறாங்க, அவங்களுக்காக சாப்பிடுறாங்க, அவங்களுக்காக வேலைக்கு போறாங்க, அவங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க, அவங்க செலவு பண்றாங்க. இந்த கடவுள் பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட மக்களுடைய பாவ புண்ணியங்களை பகவான் ஏத்துக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, அத்தியாயம் 3:13 படிங்க. அத யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தை உண்கிறார்கள். அப்ப யாகம்னு சொன்னா பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. பகவானுக்கு நீங்க அர்ப்பணிக்கிறீங்க, ஒரு உணவை நீங்க சமைக்கிறீங்க, அந்த உணவுல கண்டிப்பா பாவம் இருக்கு. அப்ப அந்த பாவம் பண்ற அந்த உணவை பகவானுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க சமைக்கும் பொழுதே உங்களுக்கு கிளியரா இருக்கு மைண்டு. என்ன கிளியரா இருக்கு அப்படின்னா, ஆனா அது பகவானுக்காக சமைக்கிறேன், எனக்காக நான் சமைக்கல அப்படிங்கிறப்ப அது பகவானுக்காக சமைக்கிறீங்க, அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்றீங்க, அது பகவான் சாப்பிட்டுட்டு கொடுக்குறப்போ அது பிரசாதம் ஆயிடுது. அது பகவான் தொட்ட ஒரு விஷயம், பகவான் சாப்பிட்ட ஒரு விஷயம், பகவானுடைய எச்சி, பகவானுடைய மிச்சம் அப்படிங்கிறதுனால அது ஆன்மீகமாக்கப்படுது. இது சாதாரணமான உணவு கிடையாது, இது ஒரு ஆன்மீக உணவு. பகவானுடைய உடம்புல இருந்து வந்த ஒரு மிச்சம், அதை சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னா அதுல பாவம் இல்லைங்கிறது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே பண்ண பாவத்தையும் அது போக்குது. பிரசாதம் ரெண்டு வேலை செய்யுது. பிரசாதம் நீங்க செய்ய பகவானுக்கு உணவு அர்ப்பணிக்கிறதுனால அந்த உணவு வந்து பாவம் இல்லாம போகுது, அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த உணவை நீங்க அந்த பிரசாதமாகி சாப்பிட்றதுனால ஏற்கனவே எனக்குள்ள இருக்க பாவங்களும் போகுது. ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட செயல்கள் அப்படிங்கிறதோ இது அஃப்கோர்ஸ் இடத்துல உணவுங்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரு நீங்க சொல்லலாம். பொதுவா பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செயலை செய்வதால் அப்படின்னு நீ அதை புரிஞ்சுக்கலாம். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செயலை செய்வதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். தங்களது சுயரின் சுய புலனத்திற்காக செயலாற்றுபவர்கள் பாவத்தையே செய்கிறார்கள் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஸ்லோகத்துல நீங்க சொல்லக்கூடிய செயல் அப்படிங்கிறது இது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத செயல், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில வரக்கூடிய செயல். அச்செயலின் பாவ புண்ணியத்தை பகவான் ஏற்பதில்லை. சாதாரணமா நீங்க ஒரு பாவ புண்ணியம் செஞ்சா அது பகவானுக்கு பொறுப்பு கிடையாது. ஆனா நீங்க பகவானே நானுடைய சேவகன், நான் உனக்கு உன்னை உனக்கு அர்ப்பணிச்சுட்டேன் நான் அப்படின்னு சொன்ன எண்ணத்துல நீங்க ஒரு செயல் செய்யறப்போ பகவான் வந்து நம்மளை வந்து காப்பாத்துவார். தரையின் சவுண்ட் இருக்கு எடுக்கிறாங்க, அது அவங்க வந்து இது பகவானுடைய ஸ்தானத்தை அடைய முயற்சி பண்ணதுனாலதான் பிறப்பு எடுக்கிறாங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆன்மீக உலகத்துல அவங்க அந்த பகவானுடைய ஸ்தானத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணதுனாலதான் அவங்களுக்கு பிறப்பு விளையுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா அது சரியா?
ஆமா, அது பகவானுடைய ஸ்தானம்ங்கிறத ஏத்துக்கிறதுன்னா அவரோட சீட்ல போய் உட்காந்துக்கிறது அப்படின்னு அப்படிங்கிறதோ இல்ல, அது அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ இந்த சூரியன் இருக்கு இல்ல சந்திரன் இருக்கு, இதெல்லாம் பகவானுக்கு சொல்றோம், இதுல எந்த மாட்டு கருத்து யாருக்கும் குழப்பம் இருக்காது. உதாரணத்துக்கு இந்த வீடு என்னோட வீடுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணமே வந்து பகவான் ஆகுறதுன்னு அர்த்தம். அதுக்கு இது என்னது, நான் தான் அனுபவிப்பாளன் நினைச்சாலே நான் பகவான் அவன் முயற்சி பண்ணேன்னு அர்த்தம். அதே மாதிரி வைகுண்டத்துல எல்லாருமே பகவானுடைய சேவகர்கள், பகவானுக்கு சேவை செய்யறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. ஏன் எனக்கு யாரும் சேவை செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணம் தான் அவங்க பகவானாக முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். எஜமானனாக முயற்சி பண்றது, அனுபவிக்க முயற்சி பண்றது, பகவானை விட்டு தனியா அனுபவிக்க ஆசைப்படுறது. அந்த எண்ணம் நம்மளுக்கு வர்றப்போ இந்த பௌதீக உலகத்துக்கு பகவான் அமுச்சு வைக்கிறாரு, இந்த உலகத்துல நீங்க தனியா அனுபவிக்கலாம், தனி எஜமானன் ஆகலாம், முயற்சி பண்ணுங்க அப்படின்னு உலகத்தை அனுப்பி வைக்கிறார். பிரபு, ஆன்மீக உலகத்தினுடைய ஸ்வரூபம் வந்து சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ஸ்வரூபத்துல இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணம் அங்க ஏன் வந்தது ஜீவர்களுக்கு? அதுதான் வந்து ஒரு அதுதான் வந்து சைத்திரிய மகாபுருஷ் சொல்றாரு, எவ்வாறோ நான் வந்து விட்டேன் அப்படிங்கிறாரு. அதுதான் பிரபுபாதர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அது வரக்கூடாது, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், ஆன்மீக உலகத்துல எண்ணம் வரக்கூடாது, ஆனா எப்படியோ நம்மளுக்கு வந்துருச்சு, அது எப்பயோ வந்துருச்சு, நம்ம வந்துட்டோம். ஆனா பகவான் சொல்றாரு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி எண்ணம் உனக்கு வராது அப்படிங்கிற உறுதியை பகவான் கொடுக்குறாரு. இந்த கேள்வி வந்து அவ்வளவு தெளிவான விடை வந்து யாரும் கொடுக்க முடியாது. பிரபுபாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு தீ பிடிச்சி எரியுதுன்னு சொன்னா தீ வீட்டை விட்டு எப்படி வெளில வரணும்னு தான் யோசிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி நம்ம அந்த அது ஏன் வந்துச்சு, அது நெருப்பு எப்படி பிடிச்சதுங்கிறத அடுத்த கேள்வி அப்புறமா கேட்போம். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாசங்களை சொல்ற மாதிரி சொல்றாரு, எவ்வாறோ நான் இங்கு வந்து விட்டேன் அப்படிங்கிறார். வரவே கூடாது, சச்சிதானந்த சுரூபத்துல இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசை வரவே கூடாது. எப்பயோ எப்படியோ வந்துருச்சு, இல்ல இது பகவான் சித்தமோ என்னமோ அதுவும் தெரியல, எப்படியோ வந்துருச்சு. உதாரணத்துக்கு அர்ஜுனன் வந்து பகவானுடைய பக்தன், அவனுக்கு மாயை வரவே கூடாது, ஆனாலும் அவனுக்கு மாயையில் ஆட்பட்ட அந்த கேள்விகள் கேட்கிறான். நான் உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னோட மாமா மச்சான் பெரியப்பா எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்கக்கூடாது, அவனுடைய பொசிஷனுக்கு அவனா கேட்கிறான். ஏன் கேட்கிறான், அவனை பகவான் அவனை மாயைக்குள்ள ஆட்படுத்தி அவன் மூலமா நம்மளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்குற அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல பகவான் தன்னுடைய ஆனந்தத்துக்காக கூட இந்த உலகத்தை படைச்சிருக்கலாம், தெரியல. ஆனால் வரக்கூடாதுங்கிறது கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட், வரக்கூடாது, ஆனா எப்படியோ வந்துருச்சு. ரொம்ப ஏகாதசி விரதத்துல இந்த பொமிக்ரனேட் சீட்ஸ் அதுக்கு எக்ஸம்ஷன் இருக்குங்களா பிரபு? எதுக்கு இது மாதுளம் விதை இருக்கு இல்லைங்களா பிரபு, மாதுளம் பழம் தானியம் கிடையாது, சாப்பிடலாம். தானியம் அதாவது விதை அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. பிரபுபாத் சொல்றது என்னன்னா, தானியங்கள் சாப்பிடக்கூடாது, பீன்ஸ் கொத்தவரங்காய் அவரைக்காய் அது சாப்பிடக்கூடாது, மற்றபடி எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம், பால் தயிர் நெய் மோர் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரபு என்ன அப்படின்னா, இப்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு வந்ததுக்கு அப்புறம், ஈடுபாடுக்கு முன்னாடி சோ நம்ம சில தவறுகள் செய்தாலும் அது நம்மளுக்கு தவறுன்னு தெரியறது இல்ல ஆன்மீகத்துல ஈடுபாட்டு பண்றதுக்கு முன்னாடி. பட் ஆன்மீகத்துல ஈடுபட்டதுக்கு அப்புறம் நம்ம தவறுகள் செஞ்சா அது தெரியுது, ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து அந்த ஜீரோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஒரு ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டோமேன்னு வந்து புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து முன்னேறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பயணம் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொள்ளணும். ஸோ அதுதான் இவர் கேட்டது கூட என்னுடைய பதில் ஆக்சுவலா. ஸோ அங்கங்க சில தவறுகள் நடக்க தான் செய்யும், பட் நேத்த விட இன்னைக்கு எப்படி நம்ம மாறி இருக்கோம், முன்னேறி இருக்கோம், இன்னும் ஒரு ஏன்னா ஆன்மீக பயணம்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க வாழ வேண்டிய பயணம். ஒரே ஒரு நாள்ல ஆன்மீக பயணத்தை நான் மேற்கொண்டுட்டேன், ஸோ இறைவனுக்கு ஈக்குவலா ஆயிட்டேன், இல்லை இறைவனோட இதை வந்து நம்ம இறைவனோட சுரூபத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவராகிற மாதிரி இந்த ஆன்மீக பயணமும் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சொல்லுவாங்க, நீங்க ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க மாயை விட நம்ம போடக்கூடிய போராட்டம்னு ப்ரோபாத் சொல்லுவாங்க. நீங்க இப்போ ஹரிகிருஷ்ண மந்திர ஜபம் பண்றீங்க, நீங்க வந்து
டிவோட்டி அவ ட்ரை பண்றீங்க, கிருஷ்ணருக்கு சேவை செய்ய ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடியத அந்த வாழ்க்கையை ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா மாயை கூட பெறக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாயைங்கிறது என்ன? மாயை வந்து பகவானுடைய அம்சம், பகவானுடைய சக்தி. அப்ப என்ன பண்றோம்? நம் பகவானை அடைவதற்காக பகவான் கூடவே சண்டை போடுறோம், பகவான் கூடயே போட்டி போடுறோம். பகவான் கூட போட்டி போடுறப்ப சில சமயங்கள் நம்ம தோக்க தான் செய்வோம். அப்ப பிரபுபா சொல்வாரு, திருப்பி ஏன் சண்டை போடுங்க அப்படின்னு. சில தவறுகள் செஞ்சால் கூட அதுல பாவங்கள் அப்படிங்கறது உண்மையான, அதாவது சீரியஸா பண்ற பக்தருக்கு பாவம் எல்லாம் கிடையாது. அவன் ஏதோ விரும்பி செய்யறது கிடையாது. தவறுதெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அது பிராய சித்தம் தேவை கிடையாது. அவன் திருப்பி ஏதிரிச்சு அந்த மாயை கூட சண்டை போட முயற்சி பண்ணணும், ஜபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். கரெக்ட், அவ்வளவுதான். அடுத்து சந்திரா மாதாஜி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ண பிரபு, மனம் புத்தி இதுக்கு என்ன வித்தியாசம்? இஃப் சோ இன் வாட் வே, வித்தியாசம் இருந்தா என்ன வித்தியாசம், மனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே சூப்பர். ஓகே, சோ நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சந்திரமாதாஜி தெரியுதா ஸ்கிரீன்ல அந்த படம் தெரியுதா? தெரியுது பிரபு. சோ இந்த இது வந்து கதோ உபநிஷம், கதோ உபநிஷத்தை அடிப்படையாக கொண்ட இது ஒரு டிராயிங். இந்த இந்த இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு தேர். இந்த தேர்ல எஜமானன் உட்கார்ந்துருக்க சீட்ல தான் ஆன்மா உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த தேருடைய எஜமானன் வந்து ஆன்மா, இதான் கான்சியஸ்னஸ் ஆத்மன் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் இன்டெலிஜென்ஸ், அதாவது அதாவது புத்தி. இதுதான் நீங்க கேட்ட அந்த புத்தி. இந்த புத்தி அப்படிங்கிறது என்னன்னா அது தேரோட்டி அப்படின்னா புத்தி தான் நம்மள டைரக்ஷன்ல அழைச்சிட்டு போகுது. மான்மீக செய்யணுமா, இல்ல பௌதிகம் செய்யணுமா, இல்ல பாவம் செய்யணுமா, புண்ணியம் செய்யணுமா, இல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த வேணும்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது புத்தி. உதாரணத்துக்கு இப்ப எனக்கு ஒரு ஐபோன் ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஐபோன் வாங்குறதுக்கு என்ன செய்யணும், அது காசு எங்க போகணும், எந்த கடையில வாங்கணும், யார்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கணும், யார் ரேட்டிங் கேட்கணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது அந்த புத்தி. அதே மாதிரி பகவான்கிட்ட போகணும்னாலும் அதுக்கு ஐடியா கொடுக்கறது இந்த புத்தி. புத்தி வந்து தேரோட்டிக்கு சமம். அதுக்கப்புறம் இங்கே உள்ள அஞ்சு குதிரைகள் இருக்கு இல்லையா, இந்த அஞ்சு குதிரைகளும் வந்து நம்மளுடைய அஞ்சு இந்திரியங்கள், அதாவது பார்த்தல், கேட்டல், தொடுதல் அப்படின்னு சொல்லி அஞ்சு, கண்ணு, காது, மூக்கு, வாய், இது அஞ்சும் அந்த அஞ்சு விதமான குதிரைகள். இந்த அஞ்சு விதமான குதிரைகளுக்குமே கடிவாளம் கிடையாது. இப்போ கடிவாளம் இல்லைங்கிறதுனால இந்த அஞ்சு விதமான குதிரைகளுமே எல்லா டைரக்ஷன்லையும் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு குதிரை முன்னாடி போக ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் வாழ்க்கையை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா கண்ணு சொல்லும் அது வேணுமே அப்படின்னு சொல்லும். அப்ப அதை நீங்க செஞ்சிட்டு இருக்கப்ப ஏன் காது இதை கேட்கணுமே அப்படின்னு சொல்லும். அப்ப மூக்கு இது முகத்து பாக்கணுமே, இந்த வாசனை வேணுமே அப்படின்னு கேட்கும். கை எதையா தொட்டுட்டு உட்காந்துருக்கும். நாக்கு பசி கேக்குது, சாப்பாடு கேட்டு உட்காந்துருக்கும், சுவை கேட்கும். அப்போ இந்த அஞ்சு குதிரைகளுமே ஒரே நேரத்துல வெவ்வேறு டைரக்ஷன்ல போகிறதுக்கு முயற்சி பண்ணுது கடிவாளம் போடாத காரணத்தினால. இப்போ இந்த சென்சஸையும் இந்த இன்டெலிஜென்ட்டையும் கனெக்ட் பண்றதுதான் மனசு. உதாரணத்துக்கு இந்த கண் அப்படிங்கிறத பார்க்கறது, கண்ணு ஒரு விஷயத்த பார்க்கறதுன்னு சொன்னா அந்த கண் எதை பார்த்துச்சோ அதை பத்தி அந்த மனம் நினைக்குது. அந்த அத வந்து புத்திக்கு சொல்லுது. அப்ப புத்தி வந்து எப்படி செய்யணும்னு யோசிச்சு செய்யுது. அப்ப காது ஒரு விஷயத்த பார்க்குதுன்னு சொன்னா அந்த காது என்ன பார்க்குதோ அதை பத்தி மனசு வந்து நினைக்குது. அதை எப்படி செய்யணும் அந்த ஆசையை வந்து புத்திக்கு சொல்லுது, அதை புத்தி நிறைவேற்றி வைக்குது. அதனாலதான் அந்த புத்தி எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா அந்த குதிரையை அந்த கட்டிருக்கக்கூடிய அந்த கயிறு, மூக்கு அந்த கயிறு கட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த அந்த கயிறுக்கு ஒப்பிடுறாங்க அந்த மனசை. இந்த ஆன்மா அப்படிங்கிறது இந்த இந்த தேருடைய எஜமானன். ஆனால் அவன் தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய மனசையும் புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்காத காரணத்தினால அவன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். அப்கோர்ஸ் இது இஸ்கான் பெயிண்டிங் கிடையாது. இஸ்கான் பெயிண்டிங்ல அது ரொம்ப அழகா அது போட்டிருப்பாங்க. அவனுடைய முகத்தை பாத்தீங்கன்னா இப்ப அந்த படம் கிளியரா இல்லை, நடந்தது உங்களுக்கு காமிக்கல. அதுல பாத்தீங்கன்னா அவனோட முகம் வந்து ரொம்ப வெளியே போயிருக்கும், அப்படியே பயந்து போன மாதிரி அந்த போட்டிருப்பாங்க. அப்ப ஆன்மா வந்து அது ஒரு பயங்கரமான பிரயாணம். என்ன குதிரையில போறீங்க, அஞ்சு குதிரையை ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா அது அந்த பயணம் என்ன மாதிரி ஒரு கொடூரமான பயணம். ஆனா அதே நேரத்துல மனம் புத்தி அகங்காரத்தை நீங்க கட்டுப்படுத்தி அதை நீங்க புலன்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா அந்த தேர் வந்து நீங்க சொன்ன டைரக்ஷன்ல போகும். இல்லைன்னா கண் ஆசைப்பட்ட இடத்துக்கு போகும், காது ஆசைப்படுற இடத்துக்கு போகும், மூக்கு ஆசைப்படுற இடத்துக்கு போகும். அந்த மாதிரி நம்ம ஜென்மம் 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 ஜென்மமா சுத்திக்கிட்டே பார்த்துருக்கோம். இதுதான் மனத்துக்கும் புத்திக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து உங்க ஃபர்ஸ்ட் கேள்வி. இது கிளியரா?
இதுல வந்து எனக்கு ஒரு பாயிண்ட், ஆக்சுவலா ஒவ்வொரு மனிதனும் பாத்தீங்கன்னா அவங்க வேலையில காலை எந்திரிச்சதுல இருந்து லைக் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும், பிஸி ஆயிடுறாங்க, கரெக்டுங்களா? ஸோ எப்ப வந்து இந்த நீங்க காமிச்சிங்களா அந்த ஆன்மா புத்தி மனம் ஐம்புலன்களோ, ஸோ எப்ப நம்ம வந்து அப்பா ரிலாக்ஸ் ஆகி உட்காரலாம் அப்படிங்கும் போதுதான் இந்த ஐம்புலன்களும் நம்மளை வந்து ஆட்கொள்ளுது. எப்படி அப்படின்னா, ஒரு படம் பார்க்கலாமா, இல்ல ஒரு சோசியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இல்ல லைக் வேற ஏதாவது உங்களுக்கே தெரியும் லைக் வீக்கெண்ட் ஆனா எப்படி எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து போகுது. இல்ல அப்படி கிடையாது, அதாவது ஒவ்வொரு க்ஷணமுமே இந்த மனம் புத்தி அகங்காரம் மனம் புத்திங்கிறது கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்கிறப்பையும் அது உங்களை கட்டுப்படுத்துது. ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்ப அது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் போதுதான் வேலை செய்யுதுங்கிறது கிடையாது. ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்பையும் அதுக்கு மனம் வந்து கேக்குது, அது வந்து புலன்கள் சொல்லுது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 வந்து புத்தி வந்து அதை ரியாக்ட் பண்ணுது. அது எப்பயும் போயிட்டு இருக்கிற ப்ராசஸ். உலகத்துல வந்து என்ன, நாய் பண்ணி ஒரு ஒரு மாடு மாடு கூட அதுக்கு அது ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிக்கல, அது ஆனந்தமா தான் இருக்கு. நம்மதான் என்னமோ எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்மளே ஒன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாம நம்ம லைஃப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த விதத்துல பார்த்து எல்லாமே முட்டாள்தனமான சிந்தனைகள் தான். அதனாலதான் உண்மையான ஒரு ஆன்மீகத்துல முன்னேறும் போது எப்படி யோசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல கிருஷ்ணர் சம்பந்தப்படாத எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம், எல்லாமே முட்டாள்தனமான சிந்தனைகள். புரியுதா? அப்கோர்ஸ் நீங்க பக்தியில அதுக்கான பக்குவம் உங்களுக்கு வரலைங்கிறப்போ நீங்க என்ன செய்யலாம்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சேர்ந்து செய்யலாம். அதான் நீங்க சொன்ன இமேஜ் பார்க்கும்போது அந்த நம்ம எப்ப ஃப்ரீயா வந்து உட்காரலாம் வீக்கெண்டு இல்ல அப்படின்னு உட்காரும் போதுதான் இந்த நம்ம மனச உடல் ஐம்புலன்களும் ராங்கான ரூட்ல போகுது. அப்பதான் வந்து அந்த புத்தி மனச வந்து கண்ட்ரோல் பண்ணி கடவுளை நோக்கி திருப்பணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப அவங்க அடுத்த கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க, மாதாஜி அப்ப இந்த மன புத்தி எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சப்டல் சப்டல் அப்படின்னு சொன்னா இது வந்து ரொம்ப நுண்ணியமான விஷயம். இது வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. உணர்வு எப்படி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கோ அதே மாதிரி மனம் புத்திங்கிறது நம்ம உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. இது எனக்கு ஒரு சரியான பிக்சர் எனக்கு கிடைக்கலை, பட் ஸ்டில் நான் ஏதோ நான் கிடைச்சதை காமிக்கிறேன். புத்திங்கிறது இப்ப நம்ம பிரெயினா எடுத்துக்கலாமா? ஓரளவுக்கு சொல்லலாம். அப்ப மனம்ங்கிறதுக்கு இப்ப நம்ம ஹார்ட் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இட் இஸ் ஒன்லி எ பம்பிங் மெஷின். இல்ல மனம் வந்து கண்டிப்பா இதயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் லோயர் லெவல்ல இருக்கிற இன்டெலெக்ட் அப்படித்தானே? இந்த இன்டெலெக்ட் சொல்ல முடியாது, ஏன்னா மனசுக்கு புத்தி கிடையாது. மனம் இன்டெலெக்ட் அப்படின்னாலே ஒரு ஒரு புத்தி, மனசுக்கு புத்தி கிடையாது. மனசுக்கு நினைக்க மட்டும்தான் தெரியும். இப்போ புத்தி தான் கண்ட்ரோல் பண்றது இல்லையா மனசை? புத்தி தான். அப்போ அது வந்து லோயர் லெவல்ல தானே இருக்கு. புத்தியை விட லோயர் லெவல்ல இருக்கிற இன்டெலெக்ட் தான் மனசு. அப்படி கரெக்டா அப்படி சொல்லிக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து பகவத்கீதையில வந்து கிருஷ்ணா வந்து ஸ்லோகத்தை இந்திரியாணி பராணியாகு இந்திரியபியோ பரமனக மனசஸ்து பரோ புத்தி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு சொல்றாரு. பேசிக்கா பாத்தீங்கன்னா மாதாஜி, இப்போ அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த அஞ்சு அந்த இந்திரியங்கள் சேர்ந்த உடம்புக்கு பேரு ஸ்தூல உடம்புன்னு பேரு. மனம் புத்தி அகங்காரம் மூணு சேர்ந்ததுக்கு பேரு சூக்ஷ்ம உடம்புன்னு பேரு. இப்ப இந்த ரெண்டு உடம்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த ஸ்தூல உடம்பு வெளில இருக்கு, சூக்ஷ்ம உடம்பு உள்ள இருக்கு. இந்த ரெண்டு உடம்பையும் உடணும். மோக்ஷம்ங்கிறது என்னன்னா இந்த ரெண்டு உடம்பு சம்பந்தப்பட்ட எண்ணத்தையும் நம்ம உடணும். அதுதான் வந்து இந்த சீக்ரெட். அப்ப நம்ம நான் உடல் இல்லைங்கிற எண்ணத்தையும் விடணும், நான் இந்த மனம் இல்லைங்கிற எண்ணத்தையும் விடணும், நான் இந்த புத்தி இல்லைங்கிற எண்ணத்தையும் விடணும். அதுதான் வந்து சீக்ரெட். அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் நாற்பதுல வந்து பகவான் வந்து இதை விளக்குறாங்க. நான் இதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அத்தியாயம் மூணு ஸ்லோகம் நாற்பது. இதுல வந்து கேட்டீங்கல்ல புத்தி பெருசா
எது லோயர் இது ஹையர்னு கேட்டீங்க இல்லையா, இதை வந்து இங்க விளக்குறாங்க பகவான். ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். ஓகே, மூணு 42, சாரி ஸ்கிரீன் தெரியுதா மாதாஜி? தெரியுது. படிங்க. செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜடப்பொருளை விட உயர்ந்தவை. மனம் புலன்களை விட உயர்ந்தது. புத்தி மனதை விடவும் உயர்ந்தது. மேலும் அவனோ ஆத்மாவோ புத்தியை விடவும் உயர்ந்தவன். சோ ஆத்மா தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல். ஆன்மா வந்து பகவான் அம்சம், அதனால அதுதான். ஆனா இதுல என்ன ஒரு முட்டாள்தனம், என்ன சாரி முட்டாள்தனம் இல்ல, என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மா வந்து எல்லாத்தோட உயர்ந்தவனா இருந்தால் கூட எல்லாத்தோட தாழ்ந்தவன் மாதிரி செயலாற்றக்கூடிய புலன்களால கவரப்படுறான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பெண் மேல ஒரு ஆசை வருதோ, இல்ல ஆணுக்கு பெண் மேல ஆசை வருதோ, இது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செயலாற்றக்கூடிய புலன்கள். என்னுடைய கண்ணுக்கு பிடிச்சிருக்கு, காதுக்கு பிடிச்சிருக்கு, மூக்குக்கு பிடிச்சிருக்கு, அது ஒரு ஜடப்பொருள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் ஜடப்பொருள். எனக்கு ஒரு லைட் வேணும், எனக்கு ஒரு ஃபேன் வேணும், எனக்கு ஒரு இது வேணும் அப்படிங்கிறது என்ன வந்து ஒரு ஒரு என்ன வந்து ஒரு ஒரு ஃபோன் கவர் பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொன்னா, அப்போ நான் வந்து போனை விட தாழ்ந்தவன் தான் அர்த்தம். அது என்ன அட்ராக்ட் பண்ணுது, அந்த போனுக்காக எல்லா வேலையும் செய்யறல்ல, எனக்கு ஒரு போன் வேணும் அப்படின்னு எனக்கு ஆசை வருது. அப்ப நான் அந்த போன் அடையறதுக்காக என் வாழ்க்கையே நான் வந்து அவ்வளவு நேரம் பண்றேன், அவ்வளவு காசையே சேமிக்கிறேன், அவ்வளவு சிரமப்பட்டு அந்த போனை வாங்குறேன். அப்ப என்ன அர்த்தம், என்னை விட இந்த ஜடப்பொருள் உயர்ந்தது மாதிரிதான் தோணுது. புரியுது என்ன சொல்றேன் உங்களுக்கு, கிளியரா புரியுது? ஆனா அதுதான் வந்து ரியாலிட்டியா இருக்கு. ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஜடப்பொருளும் மனமும் புத்தியும் என்னை விட சக்தி வாய்ந்தவங்க மாதிரியும், எனக்கு எந்த சக்தியுமே இல்லைங்கிற மாதிரியும், நான் ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னு முயற்சி பண்றேன், என்னால விட முடியல அப்போங்கிறப்ப அந்த கெட்ட பழக்கம், அந்த பழக்கம் வந்து என்னை விட சக்தி வாய்ந்த மாதிரி தெரியுது. இதுதான் அஜ்ஞானம். ஆனா ஞானத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்றப்போ ஜடப்பொருளோ இல்ல மனமோ புத்தியோ என்னை வந்து கட்டுப்படுத்தாது. உண்மையான நிலையில பாத்தீங்கன்னா செயலாற்றக்கூடிய புலன்கள் ஒரு ஜடப்பொருளை விட, ஜடப்பொருள்னா ஒரு சாதாரண நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மலை, ஒரு பொருள், அந்த மாதிரி விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், அதை விட புலன்கள் சக்தி வாய்ந்தது. புலன்களை விட மனம் சக்தி வாய்ந்தது. மனதை விட புத்தி, புத்தியை விட ஆன்மா. அது எங்க இருக்கு அப்படின்னு லொகேஷன்லாம் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, சப்டிலா இருக்கு. மல்லிகையோட வாசனை எங்க இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரிதான். திதிப்புன்னு சொல்றோம், ஆனா திதிப்பை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி எதை ஸ்வீட்னு சொல்றோம், பட் ஸ்வீட் வா ஆன்மா அப்படிங்கறத யாரு உருவாக்கினா, அது பிரம்மா படைச்சாரா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தியாயம் 15 ஸ்லோகம் 7 பகவான் சொல்றாங்க, இந்த படிங்க பிரியமா, ஸ்கிரீன் தெரியுதா? இந்த கட்டுண்ட உடலில் தமிழ் படிப்பீங்களா? இல்லையா, கொஞ்சம் ஸ்லோ தான். சந்திரா மாதாஜி படிக்கிறீங்களா? இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவார். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். நம்ம வந்து பகவான் அம்சம், பகவான் அம்சம்னா நம்ம பகவானுடைய ஒரு பார்ட், ஒரு அங்கம். சோ பகவானுடைய அங்கமா நம்ம இருக்கிறதுனால நம்மளை யாரும் படைக்க முடியாது. ஆன்மா வந்து எப்பவுமே இருக்கு, அது யாரும் படைக்க முடியாது. அது அது எங்க இருக்குங்கிறது தான் மாறும். சில சமயம் ஆன்மீக உலகத்துல இருக்கும், சில சமயம் பௌதிக உலகத்துல இருக்கும். மற்றபடி இது எப்பவுமே இருக்கு, அது யாரும் படைக்கல. அப்ப அது ஒரு ஒளின்றாங்க? ஒளி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு அதெல்லாம் அவங்க சொந்த கற்பனையில சொல்றாங்க. ஆன்மாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதையில நீங்க செகண்ட் சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது செகண்ட் சாப்டர்ல வந்து ஃபுல்லாவே பகவான் வந்து ஆன்மாவை பத்தி விளக்குவார். ஆன்மாவை யாரும் படைக்க முடியாது, அழிக்க முடியாது, அதெல்லாம் சொல்லுவார். ஆன்மாவை யாரும் உருவாக்கல,
ஸ்கிரீன்ல பாருங்க, உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றது என்று நீ அறிய வேண்டும். இந்த அழிவற்ற ஆன்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. அது எப்பவுமே இருக்கு, அந்த ஆன்மாங்கிறது எப்பவுமே இருக்கு, யாரும் படிக்கல. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? தேங்க்யூ ஐயா. ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. எனி அதர் க்வெஸ்சன்? பிரபு, இப்ப இது மோக்ஷத்துக்கான தகுதியில ஒன்னா வந்து பாவம் புண்ணியம் இது ரெண்டுமே இருக்க கூடாதுன்றது இருக்கு. இப்போ நம்மளுடைய ஊழ் வினைகள்லாம் அப்புறம் நம்ம எப்படி நிவர்த்தி பண்றது? இந்த 5:15 ஸ்லோகத்துல அச்செயலின் பாவ புண்ணியத்தை பரம புருஷரும் ஏற்பதில்லை அப்படின்னு இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிறது பிரபு? நீங்க பக்தி சேவை செய்யணும், அதான் சொல்றது. பகவானுக்கு அர்ப்பணிச்சு செஞ்சீங்கன்னா அதுல பாவ புண்ணியம் கிடையாது. 5:15 வந்து அது சாதாரணமான ஒரு காரியம். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில அம்பரீஷ் மகாராஜருடைய அந்த கிளாஸ் கொடுத்துல நீங்க வந்தீங்களா? அதுக்கு அம்பரீஷ் மகாராஜ் பத்தி கிளாஸ் கொடுத்தீங்க சாட்டர்டே கிளாஸ்ல. நான் சொன்னேன், அவர் எப்படி தன்னுடைய ஒண்ணுமே இல்லை, இப்போ நீங்க வேலை செய்யறீங்க, உங்களுக்கு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்கிறாங்க. இப்போ நீங்க அது ஓகே, உங்க 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 நாள்ல தினமும் செயல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லா செயலுமே நீங்க பகவான் அர்ப்பணிக்கிற அந்த கலையை கத்துக்கணும். அப்ப நீங்க எந்த விதமான செயலையுமே நீங்க செய்யல, நீ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அர்ப்பணிச்சுதான் செய்யறீங்க அப்படிங்கிற போது எல்லாமே ஆன்மீகப்படுத்தப்படுது. எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ஒரு இந்த பியூரிஃபை பண்ணிடுறீங்க எல்லாத்தையுமே. நீங்க எப்படி சொல்றதுன்னா, அந்த என்ன சொல்றீங்க, அந்த கையில கொரோனா வந்தப்ப அந்த கையில பண்ணி கையில தழுவிட்டாங்க, என்னது அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக சானிடைஸ் கரெக்ட். அந்த சானிடைஸ் பண்ற மாதிரி நீங்க எந்த விதமாக நீங்க செயல் செஞ்சீங்கன்னாலுமே அது பகவானோட நீங்க சம்பந்தப்படுத்திட்டீங்கன்னா அது வந்து சானிடைஸ் ஆயிடும். அது சானிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ அது வந்து உங்களை வந்து உங்களை பாதிக்காது. ரொம்ப அழகான ஸ்லோகம் இருக்கு, தமிழ் இருக்கா இல்லை எங்க காமிக்கிறோம்னு நான் பாக்குறேன். அப்ராரப்த ஃபலம் பாவம், நான் கிளாஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் காமிக்கிறேன். அதனால நீங்க சாதாரண செயல்களில் கண்டிப்பா பாவ புண்ணியம் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அதை பகவானுக்கு அந்த அதை அர்ப்பணி சமைக்கிறீங்களா, கிருஷ்ணருக்கு படைச்சு சாப்பிடுங்க. அத்தியாயம் 9 ஸ்லோகம் 2, அத்தியாயம் 9 ஸ்லோகம் 2 பொருளுரையில நான் காமிக்கிறேன். இந்த ஸ்லோகம் இருக்கு, இது வந்து ஆக்சுவலி ஃப்ரம் விஷ்ணு புராணம் நினைக்கிறேன், விஷ்ணு புராணத்துல உள்ள ஸ்லோகம் இருக்கு. பகவத்கீதை ஸ்லோகமா பிரபு? பகவத்கீதையில பொருளுரையில பிரபுபால கொடுத்துருக்குறாங்க. சரி, அந்த ஸ்லோகத்தை ஸ்கிரீன் ஸ்கிரீன் தெரியுதா? ஓ சாரி, இன்னும் வரல, நான் ஷேர் பண்றேன். இதுதான் அந்த ஸ்லோகம், இது பத்ம புராணம். அப்ராரப்த ஃபலம் பாபம் கூட்டம் பீஜம் ஃபலோன்முகம் கிரமேனைவ பிரளியதே விஷ்ணு பக்தி ரதாத்மனா. பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில், சாரி, பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவருக்கு பழுத்தவை காத்திருப்பவை விதையாய் உள்ளவை என எல்லா பாவ விளைவுகளும் படிப்படியாய் அழிந்து விடுகின்றன. எனவே பக்தி தொண்டின் தூய்மைப்படுத்தும் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது. இது பவித்திரம், உத்தமம், மிகவும் தூய்மையானது என்று அழைக்கப்படுகிறது. உத்தம என்றால் மிகவும் உயர்ந்தது என்று கூறுவோம். தமஸ் என்றால் இருள் அல்லது ஜட உலகத்தை குறிக்கும். உத்தமம் என்றால் ஜட செயல்களை விட உயர்ந்தது என்று பொருள். பக்தர்கள் சாதாரண நபர்களை போன்று செயல்படுவதாக சில சமயங்களில் தோன்றினாலும், இதுதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னா, நானும் சாதாரண மனுஷன் மாதிரி வாழ்றேன், நானும் செயல் செய்யறேன், அந்த பாவம் இருக்கு புண்ணியம் இருக்கு. இல்ல, பக்தர்கள் சாதாரண நபர்களை போன்று செயல்படுவதாய் சில சமயங்களில் தோன்றினாலும் பக்தியின் செயல்களை உலகாயுத செயல்களுக்கு சமமாய் ஒரு பொழுதும் கருதக்கூடாது. பக்தி தொண்டில் அனுபவம் உடையவன் அச்செயல்கள் பௌதீகமானவை அல்ல என்பதை அறிவான். அவை யாவும் ஜட இயற்கையின் குணங்களினால் கலக்கமடையாத ஆன்மீகமயமான செயல்களாகும். அப்ப என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை எப்படி பகவானோட சம்பந்தப்படுத்தணும்ங்கிற சயின்ஸை நீங்க கத்துக்கணும். எந்த செயலாளர் வேலைக்கு போறீங்களா, சம்பாதிக்கிறீங்களா, சமைக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, வீடு பெறுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு கார் வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு பைக் வாங்கிக்கிறீங்களா, வீடு வாங்கிக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, என்ன பண்ணாலும் சரி, இது பகவானோட எப்படி நம்ம அதை லிங்க் பண்ணணுங்கிற ப்ராசஸ்ஸை பக்தர்கள்ட்ட நீங்க கேட்டு அதை நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா
அது வந்து புரோபா சொல்றார் பாருங்க, பக்தியின் செயல்களை ஒரு பொழுதும் உலகாயுத செயல்களுக்கு சமமாய் கருதக்கூடாது. அதனாலதான் பகவான் அர்ஜுனனை வந்து சண்டை போடாதேன்னு சொல்லவே இல்லை, சண்டை போடதான் சொன்னார். சண்டை போடு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் வந்து பகவான் நினைச்சுக்கிட்டு சண்டை போடுங்க, என்ன நினைச்சுக்கிட்டு என்னுடைய நினைவுல அந்த நீ அந்த சண்டையை போடு அப்படின்னா. பாருங்க இந்த இடத்த படிங்க, இதை படிங்க, 8:7 பகவத்கீதா. எனவே அர்ஜுனா, என்னை இந்த உருவில் எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான பூரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியையும் எண்ணில் நிலை நிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை. புரியுதா? நீங்க உங்களுடைய செயல்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிற கலையை கத்துக்கணும். அந்த கலையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட மனசையும் புத்தியையும் பகவான் மேல நிலைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரிஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரிஹரே அப்படின்னு அந்த மனசு. ஒரு புத்தினா என்ன, எதை பார்த்தாலும் இது எப்படி பகவான் சேவை ஈடுபடுத்தலாம்னு யோசிக்கணும். இல்ல இது பகவான் சேவைக்கு எனக்கு பயன்படுமா பயன்படுதாதா அப்படிங்கறத யோசிக்கணும். அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது மோட்சம். இதுதான் மோட்சம். நீங்க கேட்டீங்க இல்லையா, என்னையே அடைவாங்கிறதா மோட்சம். ஆனா அதுக்காக சண்டை போடாதேன்னு சொல்ல கிருஷ்ணா. ஏன்னா சத்திரியன் வந்து சண்டை போடுறான் இல்லையா, அவனுடைய கடமை வந்து சண்டை போடுறது. உங்க கடமை வந்து அது என்ன இருக்கும், உங்க கடமை என்ன வேலைக்கு போறீங்களோ, உங்க கடை மனைவி குழந்தை எல்லாரையும் பாத்துக்கிறது, பெண்ணை பாத்துக்கிறது, உங்க பொண்ணை பாத்துக்கிறது, திருமணம் பண்ணி வைக்கிறது, உங்க கடமை. அப்ப அந்த கடமையை விடுங்கன்னு சொல்லல கிருஷ்ணா, கடமையை செய்யுங்க, ஆனா எனக்கு அர்ப்பணிச்சு செய், என்ன நினைச்சுக்கிட்டு செய், இந்த கிருஷ்ண உணர்வுல என்னை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு அந்த செயலை செய் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. ஆனா 5:5 சொல்லக்கூடிய செயல்ங்கிறது இந்த மாதிரி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செயல் கிடையாது, அவன் தற்பெருமையில செய்யக்கூடிய செயல். எப்படிப்பட்ட செயல், 3:27 பகவான் சொல்றார், பிரகிருத்தியை கிரியமானி குணைகி கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் விதி மன்னியதே. படிங்க. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அலங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கிறான். கர்த்தான்னா காரணம்னு அர்த்தம். சாதாரணமா நடக்கக்கூடிய செயல்களுக்கு என் வாழ்க்கையின் செயலுக்கு நான் தான் காரணம் நினைச்சு செயல்படுறான் இல்லையா, அவனுடைய பாவ புண்ணியங்களை பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா கிருஷ்ணா எல்லாத்துக்கும் நீதான் காரணம், கோவிந்தா சர்வ காரண காரணம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டு பகவானை மையமாக கொண்டு மையற்பித்த மனோ புத்தி மனசு புத்தி செயல் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது பாவமற்ற வாழ்க்கை. ஹரே கிருஷ்ணா. குட், நிறைய கேள்விகள் சந்தோஷமா இருக்கு. ஓகே, சோ இதுதான் பிரம்மசிக்யாசு, பகவானை பத்தி கேள்வி கேட்கறதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய முதல் படி. ஓகே, ஸோ வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம ஒரு ரவுண்ட் சேட் பண்ணலாம். ரொம்ப நேரமும் ஆயிட்டு போகுது, 8:40 ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம சேட் பண்ணலாம் இப்போ. ஸோ எப்படி சேட் பண்ணும் அப்படிங்கிறது ஜபமானவங்கள்ட்ட இருக்கு, அது உங்களுக்கு கையில். பட் எனிவே நம்ம என்ன செய்வோம், நம்ம 108 முறை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல போகிறோம். இது ஜபமாலை, இது என்னுடைய ஜபமாலை. இது இந்த மாதிரி நீங்கள் ஜபமாலை வந்து பக்கத்தில் நீங்கள் இஸ்கான் டெம்பிளில் எங்கேயாவது நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது துளசி மாலை இல்ல ருத்ராட்ச மாலை ஏதாவது 108 இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துங்க. இங்க இதோட பக்தர்கள்ட்ட மாலை இருக்கும், இல்லைன்னா நீங்க மாலை வாங்கிக்க. மாலை வாங்கி 108 முறை பகவான் நாமத்தை சொல்லணும். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சேன் போன வாரம், ஆனா எனக்கு ஏகாதசி தெரியாது போன வாரம். இது பகவானுடைய சித்தம், ஏகாதசி இன்னைக்கு நம்ம சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த செஷன்ல அப்படின்ட்டு. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா ஜபம் பண்றதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லணும். உங்களுடைய கவனம் வந்து அந்த மந்திரத்து மேல இருக்கும். பகவான் ரூபத்தை நினைக்கிறதோ இல்ல நீங்க போட்டோவை பாக்குறதோ அது அவசியம் கிடையாது. பகவானுடைய அந்த அந்த சப்தம் அந்த அந்த சவுண்ட் வைப்ரேஷன் அதை கவனிக்கணும். நம்ம சொல்ல போற மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன் அந்த மந்திரத்தை, நீங்க அதை பார்த்துக்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க ஜபம் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க நீங்க சொல்லலாம்.
சொல்லும் போது நம்ம சேர்ந்து சொல்லலாம், ஒரே மாதிரி எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஸ்கிரீன்ல தெரியும், ஓகே ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதா ஸ்கிரீன், தெரியுதா? எஸ் தெரியுது தெரியுது. ஓகே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரி. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள சொல்லக்கூடாது, வாயை விட்டு சொல்லணும். நீங்க சொல்றது உங்க காதுல கேட்கும், கத்துணும்னு அவசியம் கிடையாது. உங்க காதல சொல்ற ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, இதை நீங்க பாட்டு மாதிரி பாடக்கூடாது. நீங்க அது பேர் ஜபம். ஜபம்னா நீங்க வந்து சொல்லணும், நீங்க ஃபாஸ்டாவும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி, அப்படிங்க வந்து சொல்லலாம். ஃபாஸ்டா சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் இது ஒரு நாளைக்கு ப்ரோபா சொல்றாங்க 108 times 16 முறை செய்ய சொல்றாங்க. 108 முறை சொல்ல போறோம், அந்த மாதிரி 16 முறை செய்ய சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்காக நான் மெதுவா சொல்றேன். இப்போ இது வந்து இன்டர்நெட் கால் அப்படிங்கிறதுனால எல்லாருடைய நெட்ஒர்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல இருக்கும், அதனால இது சிங்க் ஆகாது. அதனால நான் உங்க எல்லாரையும் நான் மியூட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க எல்லாரும் ஒன்னா சொல்லவே முடியாது. இன்டர்நெட்ல சொல்றப்போ நேரா ஒன்னா சொல்லலாம், இந்த ஜூம் கால்ல பண்றப்போ அது ஒரு மாதிரி நாய்ஸ் மாதிரி ஆயிடும். அதனால நான் உங்க எல்லாரையும் மியூட் பண்றேன். இப்போ நீங்க நான் சொல்றது கேட்டு என் கூடயே சேர்ந்து எல்லாருமே சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஆனா எல்லாருமே வாய் விட்டு சொல்லுங்க ப்ளீஸ், சேட் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகே, சொல்லும் பொழுது அந்த சப்தத்தை மட்டும் கவனிங்க, வாய் விட்டு சொல்லுங்க. சிந்தனைகள் எங்கேயாவது வெளில போச்சுன்னா கூட அதை பிடிச்சி எழுதுற வந்து நீங்க பழையபடி அந்த மந்திரத்தை கவனிக்க ஆரம்பிங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? என்ன பரவாயில்ல, வீடியோ ஆன் பண்ண விருப்பம் ஆன் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா குரு மந்திரம் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ரூபாதருடைய மந்திரம் நமவோம் சொல்லுங்க. விஷ்ணு பாதாய, இதுக்கு நீங்க அன்பு பண்ணிக்கலாம். நமவோம் சொல்லுங்க. நமவோம் கிருஷ்ண பிரேஷ்டாய பக்தி வேதாந்த சுவாமின் சரஸ்வதி கிடையாது, சாரஸ்வதி தேவி சாரஸ்வதி தேவி, கௌரவாணி கௌரவாணி, சாரிணே சாரிணே பிரச்சாரிணே பிரச்சாரிணே, விசேஷ விசேஷ சூன்யவாதி ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி,
ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம ராம ராம
ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ராம ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஜெய் கோபால்.
ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நீங்க செஞ்சது வந்து ஒன் ரவுண்ட்னு சொல்லுவாங்க இத, இது ஒரு முறை ஜபம் செய்யறது. அந்த ஆஸ்பீஷியஸ் ஏகாதசி டே நம்ம இது இந்த ப்ரோக்ராம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி தினமும் நீங்க ஜபம் பண்ணுங்க, 108 முறை தினமும் ஜபம் பண்ணுங்க. இது யாருக்காவது ஜபமாலை வாங்க முடிஞ்சா வாங்குங்க, இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜபமாலை இங்கேயே நான் கொரியர் பண்றேன். ஜபமாலையும் பேக்ல கொரியர் பண்றேன் உங்களுக்கு, யாருக்கு வேணுமோ நீங்க பக்கத்துல இஸ்கான் டெம்பிள் இருக்கும் நீங்க பாருங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மாலை எடுத்து 108 இருக்கிற மாதிரி எடுத்து பண்ணுங்க. இப்போதைக்கு போதும் ஸ்டார்டிங்ல. அஃப்கோர்ஸ் துளசியில பண்றதுதான் சிறந்தது, பட் துளசியில வந்து ஆரம்பத்துல பண்ணக்கூடாது. அந்த கொஞ்சம் தீய பழக்கங்களா இருந்த வரைக்கும் துளசியில ஜபம் பண்ணக்கூடாது. அதனால எந்த மணியா இருந்தாலும் பரவாயில்ல, 108 இருக்கிற மாதிரி ஏதாவது மணி எங்கேயாவது கடையில வாங்கிக்கிட்டு இந்த 108 முறை தினமும் ஜபம் பண்ணுங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அன்வைட் பண்ணி நீங்க இப்ப பேசலாம். புதுசா வந்தவங்க அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் டைம் யா சோ பிளஸ் ரொம்ப பிளஸ் ஆ ப்ளெஸ்ஸிங் ஆ இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? யா ஆமா. சதீஷ் ரொம்ப சந்தோஷமா கிளாப்ல பண்ணிட்டு ஷேர் பண்ணிருந்தாரு. அது ஒரு பேரானந்த நினைச்சு விட்டு சென்றுச்சு பிரபு. சந்தோஷம் சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வீக் பாப்போம், அடுத்த ஸ்டோகம் பாப்போம். நெக்ஸ்ட் வீக் சிஸ்டர் பாருங்க. சொல்லுங்க ஜெயவர்மன், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமா சாண்டிங் பண்ணது? இல்ல, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த சாண்டிங் பண்றது அதாவது இந்த உலக பந்தத்தை அறுத்துட்டு அப்படி வேறங்கி கொண்டு போகுது. கரெக்ட். அதுவும் நீங்க வந்து நல்ல பயிற்சியில தினமும் பண்ணி ஒரு முதிர்ச்சியில பண்றப்போ அதை நீங்க உணரலாம். ஆரம்பத்துல உணர்றதை விட இது பழுத்த பழம், ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஜபம் பண்ண அந்த டேஸ்ட் அதிகமாயிட்டே போகும். எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்றது ரொம்ப விசேஷம். தினமும் செய்யுங்க ஜெயவர்மன். சரி, இது உங்கள்ட்ட வால் இருக்குமே, ருத்ராட்சம் மாலாம் இருக்குமே? இருக்கு இருக்கு இருக்கு. 108 இருக்கு அதுல? 108 இருக்கு. அதை வச்சு ஜபம் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வேற யாரும் பண்ணீங்க இன்னைக்கு சாண்டிங்? முதல் முறை பண்ணது? குட். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். 6:30 நெக்ஸ்ட் வீக் வந்துருங்க. அப்போ அஃப்கோர்ஸ் 9:00 வரைக்கும் உங்களை பேர் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் 6:30 நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் லாங்கஸ்ட் கிளாஸ் நான் கொடுத்த கிளாஸ்லயே இதுதான். ஸோ இந்த கிளாஸ் சீக்கிரம் முடிச்சுட்டேன், நிறைய கேள்வி பதில் இன்னைக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஜெய பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.